காத்திருந்த பொழுது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேசும்படி ஏவப்பட்டேன். எல்லோருக்கும் தெரிஞ்ச வேதத்தில் உள்ள பகுதி, இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் தன்னை தன்னுடைய சீஷர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கூறின வார்த்தை. ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பதாக தன்னை தானே, அதாவது சமாதானம் பண்ணுவதே பெரிய காரியமாக இருக்கும். நாம் இருக்கும் போது அல்லது என்ன வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு மறிக்க போறேன்னு சொன்னால் எனக்குள்ளே எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு காரியங்கள், என்ன எனக்குள்ளே நான் சமாதானம் பண்ணுவது மிகவும் கஷ்டமான காரியம். ஆனா வேதம் சொல்கிறது வந்து இயேசு சிலுவைக்கு போகும்படி அதுக்கு முன்பதாக அவர் கூட இருந்த சீஷர்களை பலப்படுத்தி அவர் உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதனால தான் இன்னைக்கு அதை குறித்து நான் பேசலாம் என்று வாஞ்சித்தேன். Let not your heart be troubled. அதாவது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. இதயம் கலங்கக்கூடியது. ஆனா நாங்கள் கலங்கம் வரும்போது முகத்திலேதான் ஒரு மனுஷனுடைய பாவனையை பார்க்க முடியும். சோகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், எந்த மனுஷனுடைய முக பாவனையில தான் நாங்கள் சொல்றோம் என்ன அவருடைய முகம் இன்றைக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கிறது, ஒரு மாறி இருக்கிறது. காரணம், இதயம் கலங்கும் போதுதான் அது வெளியாக முகத்திலே அந்த தோரணை அல்லது அந்த பாவனை வருகின்றது. அந்த நாட்களில் இருந்த சீஷர்கள் மத்தியில் அவருக்கு இதயம் கலங்கினதுனால வந்து இயேசுவானவர் இந்த வார்த்தையை குறித்து பேசி உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தையை கூறினார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். யோவான் அதிகாரம் 14 அதிகாரத்துல முதலாவது வசனத்தை வாசிக்கப்போமாக. முதலாவது வசனம், 4வது வசனம், அதைத் தொடர்ந்து 6வது வசனம். 3 வசனங்கள். The John chapter 14 verses 1, 4 and 6. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை விளையாட உடைய சமூகத்தில் அன்றுவரையே காத்திருந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற என்மேலும் ஆவியான அசைவாடும்படியாகவும் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீரா இருப்பதனால் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில பலன் கொடுக்கும்படியாகவும் இதனுடைய விளக்கங்கள் ஆழங்களை எங்களுக்கு சொல்லித்தரும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருப்பவர் பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தையை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையில நீங்க வாசிக்கி பார்க்கும் போது அழகா போட்டுக்கோங்க, இதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லிவிட்டு இங்க இயேசு 2-3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, உங்கள் இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமா இருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றா, நீங்க என்னிடம் என்று அவரை காட்பிக்கிறார். நீங்க இயேசுவிடம் என்னிடத்திலே நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். அப்புறம் சொன்னார் வந்து, நான் போகிற இடத்தை வந்து நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அப்படி அறியாது இருப்பதனால் தான் உங்களுடைய இதயம் கலங்கி கொண்டிருக்கிறான். நான் போகிற காரியங்களை குறித்து, நான் எங்கே எதுக்காக வந்தேன், என்ன செய்ய போறேன் என்பதை குறித்து உங்களுக்கு 3 வருஷங்களாக நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனா இன்னும் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளதா முடியாததுனால நான் போகிற இடத்தை நீங்க அறியவில்லை, வழிகளை அறியவில்லை, அதனால் உங்கள் இதயம் கலங்குகிறது. அப்புறம் சொல்றா வந்து, இதுக்குரிய விடை என்னவென்றால், நானே வழியா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அந்த ஜீவனுள்ள இயேசுவே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், கணவன் மனைவி காரியமா இருக்கலாம், பிள்ளைக்குடிய காரியமா இருக்கலாம், குடும்ப காரியங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய படிப்புகள், வேலைகள் எல்லாவும் இருக்க
இருக்கலாம் என் தேவன் கொடுக்கிற சத்தியத்தின்படிதான் நாங்கள் வாழ்கிறோம் அப்ப இந்த சத்தியம்தான் எனக்கும் உங்களுக்கும் இதயம் கலங்காமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது அடுத்த சொல்ற வந்து நானே உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன் ஜீவன் உள்ள மனுஷன் மத்தியில தான் இதயம் கலங்குகிறது இதயம் கலங்காம போமா இருந்தால் அந்த மனுஷன் நாங்கள் செத்து விட்டால் அல்லது வந்து நாங்கள் அதாவது செத்த மனுஷன் அல்லது சரீரம் செத்து போன சரீரம் என்று சொல்கிறோம் இதயத்தில் ஒரு காரியம் நடைபெறாது இதயம் கலங்குவதற்கு காரணம் ஜீவன் அந்த ஜீவன் இருப்பதனால நானே உனக்கு நான் ஜீவனாய் இருக்கிறேன் அதனால வந்து உன்னுடைய இதயம் கலங்க கூடாது என்று இங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் பார்ப்போமா இருந்தால் பஸ்கா பண்டிகையை முடித்து அழகாக அங்கே உள்ள எல்லாரும் சீசரோட சேர்ந்து இயேசுவும் அழகாக உணவு அருந்தி விட்டு அவர் அழகாக ஒரு பெரிய டவல் ஒன்றை எடுத்து எல்லா சீசருடைய கால்களையும் கழுவுகின்றார் அந்த சம்பவங்களும் உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சே தான் எல்லா சீசருடைய கால்களையும் கழுவி விட்டு உடனடியாக ஒரு பெரிய சொல்லுமே பெரிய குண்டை போட்டிருப்பார் சொல்லுவோமே அதை போல பெரிய ஒரு வம்சல தூக்கி போடுறார் வந்து என்ன சொல்றார் வந்து நான் இந்த இடத்தை விட்டு போக போகின்றேன் அப்ப அதனால் தான் சீசர்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு கலக்கம் வருகிறது இத்தனை காலங்களாக இருந்த தேவன் திடீரென போக போறான்னு சொன்னவன் வந்து அவருடைய இதயங்கள் கலங்குகிறது அங்கே இருந்த நம்பிக்கை வந்து முழுவதுமாக வந்து உடைக்கப்படுகிறது அதோட மாத்திரம் இல்ல அவர்கள் தாங்கள் கைவிடப்பட்ட நிலை போல ஆக்கப்படுவதனால வந்து அவருடைய இதயங்கள் வந்து கலங்குகிறது அப்பொழுதுதான் ஆண்ட சொன்னார் வந்து உன்னுடைய இதயம் கலங்காது இருப்பதாக்காம் ஏனென்றால் நீ முதல்ல வந்து இதயத்துல வந்து கலக்கம் வருவது காரணம் நீ என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு வேதத்தில் அழகா போட்டிருக்கு வார்த்தை உண்டு உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அந்த நாட்கள் அந்த வசனம் சொன்ன பொழுது இயேசு சிலுவைக்கு போகவில்லை அவர் உயிர்த்தெழவில்லை ஆனாலும் பெரிய ஒரு நம்பிக்கையான வார்த்தை வருகிறது நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் அதனால் வந்து நீங்கள் வந்து உபத்திரம் இருந்தாலும் வந்து உங்களுடைய இதயம் வந்து கலங்காம இருக்க வேண்டும் என்று சொல்ற இந்த மாணவர்களை கேட்கும் அருமையான சகோதர சகோதரிய உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம் உன்னுடைய குடும்ப காரியமா இருக்கலாம் உன்னுடைய சரீரத்துக்குரிய காரியமா இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம் உன்னுடைய பைனான்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல வந்து உன்னுடைய இதயம் கலங்கி கொண்டிருக்குமா இருந்தாலும் உனக்கு நல்ல செய்தி வருகிறது அந்த இதயம் இதயம் கலங்காதபடி என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார் அந்த தேவன் உன்னை பலப்படுத்துவாரா நானும் நீங்களும் வந்து அப்படியே சிலையாகவோ அல்லது விக்கிரங்களாகவோ இருப்பதற்கு எங்களை அழைக்கவில்லை தேவன் அல்லது என்னுடைய கண் முன்னால் என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்படுவதை பார்ப்பதற்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை அதனால் தான் தேவன் சொன்ன வந்து நீங்கள் என்னிடம் நீ முதலாவது வந்து தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் இரண்டாவது என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் சொல்லி தேவனிடத்திலே விசுவாசமா இருங்க என்பதற்கு அர்த்தம் வந்து முழுவதுமாக லிட்ரலா நீங்க அதுக்குரிய மீனிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து டு எக்ஸசைஸ் ஃபேத் இன் சம்மன் ஓ சம்திங் ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விசுவாசம் வர வேண்டும் ஆனா இந்த இடத்துல வந்து தேவனிடத்திலே விசுவாசமா இருக்கிறது தேவனிடத்திலே நான் விசுவாசமாய் இருக்கும் போது வந்து நாங்கள் போற பள்ளத்தாக்கள் நேரங்கள்ல தேவனிடத்துல விசுவாசமா இருக்கும் போது நாங்கள் போற பள்ளமான நேரங்கள்ல மேட்டில் இருக்கும் போது ஒருவர் நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்பது கிடையாது நல்ல வசதியோட பணத்தோட எல்லாம் சுகமாக இந்த வாழ்க்கையில நான் நினைக்க காரியங்கள் கண்ணாடக்கூடிய காரியங்கள் இதயத்துல வரக்கூடிய காரியங்கள் நடைபெறும் போது சில சில தேவனை விட்டு விடுவது வழக்கம் ஆனா என்றைக்கு ஒரு மனுஷோட வாழ்க்கை பள்ளத்தாக போகிறதோ இதை விட முடியாத இல்லாம ஏற முடியாத இல்லாம இருக்கிறதோ அப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறோம் அப்ப அதனால தான் ஆண்ட சொன்னது உனக்கு அப்படிப்பட்ட நேரம் வரும்போதெல்லாம் நீ தேவனிடத்துல விசுவாசமாயிரு உன்னை பலப்படுத்தி உன்னை அந்த நிச்சயமாக அவருடைய கரங்களை தாங்கி பலப்படுத்தி நீ போகும்படி உன்னை செய்வது வந்து அந்த தேவனிடத்திலே பிதாவிடத்திலே நீ விசுவாசமா இருக்கும் போது அதனால்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அதாவது பெரிய ஒரு பட்டியலே அங்க தேவன் போட்டார் அந்த விசுவாச வீரர்களுடைய அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு
பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம போற காரியத்தில் அல்லது கலக்கம் வரும் போதெல்லாம் இந்த வார்த்தையுமே உங்களையும் திடப்படுது. வேதத்தில் வந்து அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அவரை நீங்க கூப்பிடும் போது, அவரை தேடும் போது எனக்கும் உங்களுக்கும் பலனளிக்கிற தேவனாக, நீங்க கூப்பிடுற வேளையில உங்களுக்கு விடை கொடுக்கிற தேவனாக, அவர் உண்டென்று கூப்பிடும் போது அவர்ல நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேவனே உங்களுக்கு விடை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்று காரியங்களை தேவன் இந்த காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று வந்து அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு உங்களுக்கும் வந்து இன்றைக்கும் வல்லமையா இருக்கிறது, கிரியை செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ரோமர் 4:21 நீங்க வாசிக்கும் போது ரோமன் சாப்டர் 4:21 சொல்லுது வந்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவன் முழு நிச்சயமாக நம்பினதனால் விசுவாசத்திலே வல்லவனானான். அவனுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனை வந்து சோதனை வந்து தன்னுடைய சொந்த மகனையே பலி கொடுக்கும்படியாக சென்ற ஒரு பெரிய விசுவாச வீரன். அவருடைய சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறோம், ஆபிரகாம் சந்ததியாக. அவர் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது அவர் உண்டென்றும் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக பலனளிக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களா இருந்தால், விசுவாசிப்புகளா இருந்தால் உங்களுடைய இதயம் ஒருபோதும் கலங்குவதில்லை. இரண்டாவது காரியம் சொல்ற காரியம் வந்து அவருடைய வல்லமை, அவருடைய பவர் வந்து எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கும் கிரிய செய்கிறது. அதை பார்க்கும் போது எபேசியர் 3:20 சொல்லுது வந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க கேட்கிற காரியம் கொஞ்சமா இருக்கலாம், நினைக்கிற காரியம் பெரிதா இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலாக வந்து மிகவும் அதிகமாக எனக்கும் உங்களுக்கும் கிரிய செய்து இன்றைக்கும் அவருடைய வல்லமையின்படி அந்த தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் வந்து அவருடைய திட்டங்கள், செயல்கள் எனக்கும் உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் பள்ளங்கள்ல போகும் போதெல்லாம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நாங்கள் கைவிடுகிறோம், நாங்கள் விட்டு விலகுகிறோம். அப்படி விலகாமல் இருக்கப்பதற்கான அவருடைய திட்டங்களும் செயல்களும் எனக்கும் உங்களுக்கு பலம் கொடுக்கிற எரேமியா 29:1 இந்த முக்கியமான ஒரு வார்த்தை எரேமியா 29:11 சொல்லுது வந்து நீ எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது என்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகள். அப்ப சமாதானம் எப்போது வரும் என்றால் ஒரு மனுஷனை இதயம் கலங்காமல் இருக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு இதயம் கலங்கும் போது சமாதானம் வராது. அப்ப இதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்ன இயேசுவர் வந்து முதல்ல நீ தேவனிடத்தில் விசுவாசம் வையப்பா, அதுக்கு பிறகு வந்து என்னிடத்துல விசுவாசம், என்னிடத்துல விசுவாசம் வந்து அவருடைய ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய ரட்சிப்புல நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு மனுஷன் ரட்சிப்பு பெற்றான்டா யார் பலியிடத்தது, என்னுடைய முழு வாழ்க்கையும் அவர்கையில் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவிடம். அப்ப அவர் நடத்துவார் என்று நம்பி இருக்கும் போது அந்த ஒரு வாழ்க்கையில் நடத்துவார். இலகுவான காரியம் தேவனுடைய அவருடைய இந்த காஸ்பல் மெசேஜ், அவருடைய சுவிசேஷ வார்த்தை மிகவும் இலகுவானது. 1 Corinthians 15:3-4 நீங்க வாசிப்பீர்கள். அதுல அழகா போட்டிருக்க வெரி சிம்பிள் மெசேஜ் அவருடைய வார்த்தை. ஒன்று வந்து அவர் மரித்தவர், சிலுவையில அடக்கம் பண்ணப்பட்டவர், 3 நாள் உயிரோடு எழுந்தவர், அவர் வரப்போகிற ராஜாவா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அருமையான சுவிசேஷம். இதை நீ விசுவாசிப்பாய இருந்தால் இன்றைக்கு அழகாக பாடினோம், எக்கால சத்தம் வானிலே தனித்திடுமே என் இயேசு மகாராஜன் வந்துடுவார். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இதயம் கலங்கும் போது இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை வந்து ஜெயம் எடுத்து போறதுக்கு இன்னும் முயற்சி செய்கின்றது. அதனால அவங்க சொன்ன வாரியம் முதல்ல நீ தேவனிடத்துல விசுவாசம் இருப்பா, ரெண்டாவது நீ என்னிடத்துல இயேசுவுடன் விசுவாசம் வைக்க போ, அந்த ரட்சிப்பு உன்னை பலப்படுத்தும். ரட்சிப்பினாலே சந்தோஷத்தினாலே நீங்க மென்று அதாவது அவருடைய அவருக்கு நன்றி செலுத்தும்படி தாவியிருக்கார் தாவி சொல்றார். அதே போல ஆண்டவர் அந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கின்றது. ஒரு காலம் இதயத்தை கலந்து விடுவது கிடையாது. இதயம் கலங்கும் போதெல்லாம் நான் என் ரட்சிப்பை மறந்து போகிறேன், நான் எப்படி மீட்கப்பட்டேன் மறந்து போறேன், என்னை யார் வழிநடத்துகிறார்கள் மறந்து போவதனால் தான் என்னுடைய இதயம் கலங்குகிறது. இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். அடுத்தது இயேசுவிடம் விசுவாசம் வையுங்கள். அதோட நிப்பாட்டவில்லை,
உடனடியாக இன்னும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமா இருப்பதனால தோமா கேட்கிற, நீ எங்க போறான்னு தெரியல ஆண்டவரே, வலிய காட்டையிலேன்னு சொந்த வீட்டு அதிகாரத்தை வீட்டுக்கு வாசிங்க. அப்பொழுது ஆண்டு சொல்றார், வந்து என் பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டப்பான் என்று. அதுக்காகத்தான் வந்து அவள் உன்னுடைய பிரச்சனை போராட்டங்கள் வரும்போதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று நிச்சயமா இருக்கிறது, வந்து இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒன்றுமே செய்யப்படுறது கிடையாது. அந்த காரியங்கள் வந்து நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கண் கூடும் போது ஒருபோதும் எங்களை பின்தொடர்வது கிடையாது. வெளிப்படுத்த அழகா போட்டு வியாதி இல்லை, பசி இல்லை, பஞ்சம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தெய்வ சமூகத்துல இருப்போம். அந்த நம்பிக்கை பிதாவின் வீட்டிலே வாசஸ்தலம் உண்டு என்று போட்டிருக்கு. அது யாருக்கா போட்டிருக்கு? அது யாருக்கு செஞ்சு வைக்கிறான்? உனக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்க நான் செல்கிறேன். அந்த உருவாக்குற காரியம் வந்து அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் உண்டு. அதனால வந்து ரட்சிப்பு பெற்ற நானும் நீங்களும் வந்து அந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தை நான் மறுபடியும் வரவே நண்டு எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவுகளிலே வாசத்தலம் உண்டு, அதை நான் உனக்காக ஆயத்தம் பண்ண போறேன். அப்படி ஆயத்தம் பண்ணி அவர் அங்கே இருந்து விடவில்லை. வேற சொல்றது வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு இருக்கும்படி அழைத்து செல்ல போறதுனால இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வந்து சொற்பமா இருப்பதனாலே அதை உங்கள் கண்கள் முன்பாக வைத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் என்னுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து தடம் பொருளக்கூடியதா இருக்கிறது, கலக்கம் வருகிறது. அது அன்றைக்கு சீஷர் சொன்ன வார்த்தைங்கிற இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது வந்து உங்களுடைய இதயம் கலங்காம இருப்பதாக. கலக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில வந்து இப்படியாகிறது. வேத சொல்றது வந்து அப்போஸ்தலனுடைய முதலாம் அதிகாரத்துல வந்து, இதோ கல்லடைய மக்களே நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு முன்பாக எடுத்துச் செல்லப்பட்ட இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாரோ அவர் அப்படியே மீண்டும் வருவார் என்று ஒரு வசனம் அழகாக கொடுக்கிறது. ஒன்று திசமிக்க நாலாம் அதிகாரம் வந்து வானத்துல எக்கால சத்தம் துணிக்கும், தேவன் நடு வானத்திலே வருவார், அப்பொழுது வந்து வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி இன்னொரு வசனம் என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 22:20 சொல்லுது வந்து மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். அப்ப எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் எனக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகள் போராட்டங்கள் வந்து என்னை ஒன்றும் செய்வோம் போட முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து இதோ நான் பிதாவின் வலது பாசத்தில் இருப்பதனால நிச்சயமா நான் வருவேன், வந்து உங்களையும் என்னோட இருக்கும்படி அழை செல்ல போறேன். அந்த ஒரு காரியத்தினால் வந்து என் சந்தோஷமாக ரெண்டு தேவ சொன்னார். இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை அழைக்கப்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள் தேவனுக்காக வைராக்கியம் அழைக்கப்பட்ட கதாபாத்திரங்களை நீங்க சில சமயத்துல வாசிக்கும் போது தேவன் கைவிட்டான் கூட நினைக்கக்கூடும். ஆனால் கைவிடாத தேவன் ஒரு பழைய ஏற்பாடுல ஒரு மனுஷனையும் புதிய ஏற்பாடு ஒரு மனுஷனையும் உங்க மத்தியில கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஜோதிச்சு பார்க்கும்போது அதுக்கு முன்பாக நானும் நீங்களும் கிட்டவே வர முடியாது. ஆனாலும் அவர்கள் ஏன் அந்த காரியத்தை தேவன் செய்தார், அந்த நாட்கள்ல தேவன் இதை செய்தது காரணம் வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த காரியம் வரும் நம்பி இருக்கிறான். தானியேல் இந்த வாழ்க்கை வந்து எல்லோருக்கும் தெரியும், சிறை பிடிக்கல. அந்நிய இடத்துல பாபிலோனுக்கு சிறை பிடிக்க சென்ற பொழுது நேபுகாத்நேச்சர் ராஜாவின் கீழே வந்து எபிரேயுள்ள ஒரு வாலிப பையனாக அவன் அழைக்கப்பட்டவர். அவன் அழைக்கப்பட்ட பொழுது வந்து நான் வேகமாக கண்டுபிடிச்சு கொள்ளுங்க, வேகமாக நான் செல்வேன். முதலாம் அதிகாரம் 8 வசனம் தானியேல் சொல்வது வந்து அவன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று நினைத்து தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். அவர் செய்த முதலாவது காரியம் வந்து இதயம் கலங்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து என்னுடைய இதயம் திருட்டுப்படும் போது வார்த்தைகளினால பார்வையினால கேட்பதனால நான் பேசுவதனால என்னுடைய செயலினால வந்து இதயம் வந்து கலங்குகிறது. அப்ப வேதம் சொல்றது வந்து தன்னை அவன் இதயத்துக்குள்ள தன்னை திருட்டுப்படல் ஆகாது என்று சொல்லி அவன் அந்த கலக்கம் வரக்கூடிய இந்த இதயத்துல வந்து தீர்மானம் பண்ணி கொண்டதுனால வந்து வாயினால தீர்மானம். நான் சொல்ற ஒரு காரியத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்துல வந்து நாங்கள் வாயினாலதான் தீர்மானம் எடுக்கிறோம். நான் இந்த புதிய வருஷம் முழுவதும் நான் இதை செய்ய மாட்டேன் அல்லது நான் இது செய்வேன் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா பல தடவைகள் நாங்கள் அதுல தவறிவிடுவோம். ஏனென்றால் அது இதயத்திலிருந்து வருவது கிடையாது, வாயிலிருந்து வருகின்றது. ஆனா தானியனுடைய வாழ்க்கையில வந்து பேசுவது வந்து தன் இதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். என்ன காரியம்? தான் தீட்டுப்படாதபடி தான் அசுத்தம் இல்லாதவனாக தான் பரிசுத்தம் உள்ளவனாக, ஏனென்ற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருப்பதனால் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டான்.
இதை குறித்து எசேக்கியேல் 14 அதிகாரத்திலே மூன்று பேரை குறித்து தேவன் அங்கு அழகான அந்த வார்த்தை எழுதி இருக்கிறார். அதிலே தானியலும் ஒருவன் என்ன பண்ணுது, தங்கள் நீதியினாலே வந்து தங்கள் ஆத்துமாக்களை அவர் காத்துக் கொண்டார்களாம். அதிலே தானியலும் ஒரு மனுஷனா இருந்தார். அதனால தான் 6 அதிகாரத்தில் நீங்க போகும்போது, தானியேல் 6 அதிகாரத்தில் போகும்போது அங்கே வேதம் சொல்லுது வந்து சிங்க கெபீரி அவனை போட்டது பொழுது கூட 22 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். Daniel chapter 6 verse 22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமற்றவனாக குற்றம் எப்போது வருது, ஒரு மனுஷன் வாழ்க்கையில குற்றங்கள் எப்போது வரா, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக நான் ஒரு காரியத்துல நான் ஈடுபடும் போது அல்ல இன்வால்வ் பண்ணப்படும் போதுதான் நான் குற்றம் உள்ளவனாக கருதப்படுகிறேன். வேதம் சொல்லுது வந்து நான் ஒரு விதத்துல நான் குற்றமற்றவனாக நான் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாகவாம், தேவனுக்கு முன்பாக. ஏனென்றால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருப்பதனால வந்து இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் நான் குற்றமற்றவனா காணப்பட்டேன், அவருடன் நிக்கவில்லை. அவர் என்ன அடுத்த வசனம் சொல்றது, அப்பொழுது ராஜா வாழ்ந்திருந்தது. அதே 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுது வந்து அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் மீது யாதொரு குற்றமும் யாதொரு குறையும் சொல்லப்படாதபடி இருந்தது. அடுத்தது 10 வசனம் சொல்லுது வந்து தானியேலோ வந்தால் பத்திரத்துக்கு கையெழுத்துப்பட்டு போடப்படுது. அதாவது நிச்சயமாக அவன் சிங்க கேபிலே போட வேண்டும் என்று அவனுடைய அந்த ஆர்டர் சைன் பண்ணப்படும் பொழுது அவர் சும்மா இருக்கவில்லை. தான் முன்பு செய்தபடியே, இதை குறித்து ஒரு முறை பேசி இருக்கிற ஜெபத்தை குறித்து, முன்பு செய்தபடியே தான் 3 வேளைகள் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுது வந்து லூக்கா அதிகாரம் 18 அதிகாரத்தில் 7-8 வசனங்களை இங்கே வாசிக்கும் போது, லூக் சாப்டர் 18 வெர்ஸ் 7-9 வாசிக்கும் போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் நோக்கி கூப்பிட யாவருக்கும் தம்மா தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, நிச்சயமாக சீக்கிரமாக நியாயம் செய்வார். அப்ப அதை அறிந்ததுனால வந்து எனக்கு பிரச்சனை வந்து விட்டது, என் இதயம் கலங்க போறது என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. அவனை அழைத்த தேவன் இன்றைக்கு உண்மை உள்ள தேவனாய் இருப்பதனால அவன் ஓடி போய் முதலாவது தன்னுடைய பத்திரத்தை கையெழுத்து போட்டாச்சு. ராஜா என்ன கொண்டு சிங்கத்தின் கவியில போட போறார், என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போறது, இதயம் கலங்குற வேளையில கூட அவன் ஓடி போய் செய்யறான் வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல வந்து தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அந்த கூப்பிடுகிற காரியத்துக்கு விடை கொடுக்கிறாரே, அதனால ஓடி போய் வந்து 3 வேளையும் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அந்த ஜெபம் தான் வந்து தேவ சமூகத்தில் என்னை உங்களை பல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்படுற விதங்கள் வந்து கல்வியில் எஜுகேஷன் நாங்க பார்க்கிறோம். கொஞ்சம் சர்டன் பீப்புள் தான் போக முடியும், யுனிவர்சிட்டி பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் வந்து எல்லாரும் போக முடியாது, சில காரியங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் போகிறோம். ஏன்னா அப்படித்தான் தெரிவு செய்கிறார்கள், அல்லது வேலைக்கு நாங்கள் கொடுக்கும் போது அப்படித்தான் செய்கிறார்கள், அல்லது பிரைம் மினிஸ்டரோ மந்திரிமாரோ அல்லது இந்த போர்சஸ் ஆர்மி நேவி படைகளுக்கு தெரிவு செய்யும் போது எல்லாரையும் தெரிவு கிடையாது, குறிப்பிட்ட ஆக்களை தான் தெரிவு செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது வந்து என்னையும் உங்களையும் வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டாரா, வேத சொல்லுதல் காரியங்களை 4-3 காரியங்கள் குறிக்கூடிய பலமாக வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 11-12 சொல்லுது வந்து, எபேசியர் சாப்டர் 1 வெர்ஸ் 11-12 சொல்லுது வந்து, நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக முன்குறிப்பிடப்பட்டு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக முன்குறிப்பிடப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கார். என்னுடைய வாழ்க்கை முறைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கை வந்து தேவனை பிரதிபலிக்கும்படியாக, நான் வாழ்ற வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கும்படி. அதனால தான் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் தெரிந்து கொண்டிருந்த பொழுது கூட, அவன் சிங்கத்தேவியில போடப்படும் போது கூட, அவன் யார் என்பதை கண்டுகொண்டு தேவ சமூகத்திலுமே 3 வேளை ஜெபிக்கிறான். யாரால முடியும் அந்த காரியம், உங்க நம்ம அதை வச்சுக்க தானியேல் போல கையெழுத்து போட்டாச்சு இந்த சிங்கத்தை கேட்டியை கொண்டு போடப்படாது, உடனடியாக நினைவு தோட்டங்கள்லாம் வேறு எப்படியே போய்விடும். ஆனா அவருடைய வாழ்க்கையில் தான் முன்பு செய்தபடி, அதனால அந்த பழக்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு ஏற்றபடி இருந்ததுனால் அதை மாற்றாதபடி தொடர்ந்து போய் தேவ சமூகத்திலே ஜெபித்ததுனால வந்து சிங்கத்தோட வாய்கள் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய இதயம் கலங்காமல் இருந்தது.
ஒன்று பேதுரும் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 வெர்ஸ் 9 சொல்லி வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவருடைய கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து தேவனை பிரதிபலிக்கணும். என்னுடைய ஜாப் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நாங்கள் வெளியில போய் வேலை செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம். ஆனா தேவனால் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் வேலை இருக்கிறது என்னவே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்த வசனத்திலிருந்து வந்து யாக்கோபு 2 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வந்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்தை நான் நீங்களும் சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமா? அப்ப வரக்கூடிய பெனிஃபிட் வந்து எனக்கு உங்களுக்கும் அதனால வரக்கூடிய என்ன லாபம், தேவனை அடைந்திருக்க நாங்கள் என்ன லாபம் எனக்கு உங்களுக்கு? முக்கியமா சொல்லப்படுவது அவருடைய சந்ததியில சேரும்படி அவருடைய பிள்ளையா இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்கு 3 அதிகாரம் 3 வசனம் சொல்வது வந்து சத்தியத்தை அறிகிறதையும் அந்த விசுவாசத்திலே வளரும்படியாக இன்னொரு அருமையான பெனிஃபிட் வருகிறது எனக்கும் உங்களுக்கும். தைட்டஸ் 1:3 சொல்வது வந்து தேவ பக்திக்கு ஏதுவான காரியம் வருகிறது. காரணம் என்னவென்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு விடை கொடுக்கிறதுனால வந்தான் தானியல் அந்த காரியத்தின் நிமித்தம் வந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். அருமையான மாத வேலை கேட்டு நானும் நீங்கள் வந்து அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை வேத சொல்லுது வந்து பைத்தியக்காரர்களை, ஞானமற்றவர்களை, வேத சொல்லுது வந்து பலவீனமானவர்களை, இழிவானவர்களை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்க நானும் நீங்களும் அப்படித்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் அந்த நல்ல மனுஷனாக இருக்கிற நானும் நீங்களும் தேவனால் நீதிமான இருக்கப்பட்ட நானும் நீங்களும் அவராலே நாங்கள் நடத்தப்படுகிறோம். அவரால் நடத்தப்படும் போது என்ன நடந்தாலும் விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான் கூட என்னுடைய இதயம் கலங்காம இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பல முறை சோதனை வந்தது. பெரிய பொற்சினியை உருவாக்கி நேபுகாத் நேச்சரை போல உருவாக்கி அதை வணங்கி கொண்டு வணங்கும்படி கேட்டார்கள். அதில் கூட அவன் கலங்கவில்லை, அதோட நிற்கவில்லை. தினம் சொல்லி வந்து சிங்கக்கட்டிலே போட்டார்கள், அப்பொழுது கூட அவன் கலங்கவில்லை. கனவு வந்த பொழுது தரிசனம் வந்த அதை விடை கொடுக்கணும் இல்லாட்டி தலைவிட்டு போன சொன்னது கூட அவன் அதிலே கூட கலங்கவில்லை. காரணம் என்னவென்றால் என் தேவன் என்னை விடுவிப்பார் நம்பி இருந்தான். அந்த மாணவர்களில் அவர் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது எனக்கு வர்ற காரியம் எல்லாம் லேசான காரியம், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதெல்லாம் மிகவும் லேசான காரியங்கள். ஆனா அப்படி இந்த லேசான காரியத்துல கூட வந்து நானும் நீங்களும் வந்து சளைத்து போடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த மாணவர்களில் ஆண்டவரை என் இதயம் கலங்காம இருப்பதாக வரக்கூடிய நாட்களில் உங்க மூலம் ஒவ்வொருவர் மூலம் தேவன் காரியங்களை வைத்திருக்கிறார். அதை செய்வதற்கு தேவன் உங்களை எதிர்பார்த்திருப்பதனால்தான் இந்த தேசத்தை கொண்டு வந்தது, சபைகளை கொடுத்தது, அந்த சபையில அமரும்படி நீங்கள் ஞானசாமி எடுக்கும் எல்லா சிறு காரணம் வந்து தேவன் அதை உருவாக்கும்படியா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில நானும் நீங்களும் வந்து எங்களுடைய சூழ்நிலைகள் என்னை சேர்ந்திருக்க காரியங்கள் என்னை ஒருபோதும் அசைக்காதபடியானவரே நான் உமக்கு தொடர்ந்து ஓடத்தக்கதாக எனக்கு கிருபதாரம் இந்த மாறுகள் கேட்கும் போது தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்க. நான் போற வழியை நீங்க அறிந்து அறியவில்லை, ஆனாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்ன தேவன் உங்களை இந்த மாணவர்களிடம் பலப்படுத்துவாராக. இன்னொரு மனுஷனுடைய நான் சுருக்கு பேகமா கடத்தல வாங்கிங்க. புதிய ஏற்பாடலை வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச மனுஷன் ஸ்தேவான் வந்து ஸ்டீபன் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். இதை குறித்து நீங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருந்தாலும் வந்து சொல்ல வாங்கிக்கிறேன். இவனை குறித்து 6 அப்போஸ்தலனுடைய 6 நிறைய காரியம் அவருடைய நல்ல குணங்களை பற்றி போடுவார். தேவனத்தில் எப்படி இருந்தான் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. வேற சொல்லி வந்து 6:5 வசனம் சொல்லி வந்து அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருந்தான். அவன் தேவன் அழைக்கிற மனுஷருக்கு அந்த காரியங்கள் தேவையான காரியங்கள், எனக்கும் உங்களுக்கும் தேவையான காரியங்கள். பரிசுத்த ஆவி நிறைய வருவதற்கு என்னென்றால் எங்களுக்கு பெல அடைவதற்காக. 8 சொல்லுது எப்போ 8 சொல்லி வந்து பரிசுத்தாவி வரும்போது நீங்க பெல அடைவீங்க. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேலைகள்ல நாங்கள் செயலுக்கிற வேலைகள் அந்த பலம் எனக்கும் உங்களுக்கும் வருகிறது. அப்ப இங்க சேவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருந்தான். 3:6 சொல்லுது வந்து அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனாக நற்சாட்சி பெற்றிருந்தான். 10 சொல்லுது வந்து அவன் பேசுகிற வார்த்தையை ஒருவரும் எதிர்த்து பேச முடியாதபடி அவ்வளவு நான் ஞானத்தினால தேவனுடைய ஞானத்தினாலே நிறைந்திருந்தான். 8 சொல்லுது வந்து வல்லமை நிறைந்திருந்தனால வந்து ஆவியாவுடைய வல்லமை நிறைந்திருந்தாலும் வந்து அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான் போட்டிருக்கு. அதே 6:15 சொல்லுது வந்து அவனுடைய முகம் தேவ தூதனை போல இருந்ததா. அது தேவனை பிறந்த காரணம் வந்து சோர்வு கிடையாது. நான் முதலே சொன்னேன் இதயம் கலங்காமல் இருக்கும் போது முகம் தேவதூதனை போல சந்தோஷம் ஆக சமாதானமாக இருக்கின்றது.
ஒரு சோர்வு கிடையாது, ஒரு உற்சாகம் செயலந்து போய் இல்லை. அதோட மாத்திரமல்ல, சந்தோஷத்தை அடைந்த பொழுது அவருடைய முகம் தேவ தூதனை போய் இருந்ததுதான். ஏழாம் அதிகாரத்தை நீங்க வாசி, அதுக்கு அடுத்த அதிகாரம் நீங்கள் வாசிங்கண்டா, ஒரு பெரிய தரிசனம் நிறைந்த மனுஷனாக இருந்தான். தேவன் எல்லாருக்கும் தரிசனங்கள் கொடுத்திருக்கிறார், உங்க குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களோட தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்திருக்கிறார், சபைக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப தரிசனம் இல்லாதவன் இடரி விழுவான்னு வேதம் கூறுகிறது. அப்ப ஒரு தரிசனம் நிறைந்த மகனாக இருந்தான். 60வது வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலிருந்து வந்து, அவன் அன்பினால் நிறைந்திருந்தவன், தன்னை கொலை செய்யப்படும் போது கூட இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அன்பர் வந்த மனுஷனா இருந்தான். ஆனா என்னுடைய கேள்வி எல்லாம், அவன் மூலம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது இங்க பார்த்துக்கொள்வீங்க. தேவன் கொண்டு வந்த காரியத்தை, அவர் அழைத்த காரியத்தை நிறைவேற்ற ஒரு பெரிய பாத்திரமா இருந்தான். ஆனா நடந்த காரியம் என்ன? அவனை ரத்த சாட்சியாக மறித்தான் என்று கேள்வி இப்ப நமக்காக தான். ஆண்டவரே, நீர் அழைத்தீர், இதயம் காண கூடாதுன்னு சொன்னீர், ஆனா ரத்த சாட்சியாக மறிக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று போடப்படுகிறது. ஏன் நடந்த காரியம்? ஆனா எனக்கும் உங்களுக்கு அப்படி காரியம் நடக்க போறது கிடையாது, கடைசிக்கு நடக்க போறது கிடையாது. அன்லஸ் நீங்க போர்ஸ் பண்ணி சில இடங்களுக்கு நான் போக போறேன் அனுப்பிவிட்டா உங்களுக்கு நடக்கப்படும். ஆனா இங்க இஸ்லாம் தேசத்துல அந்த காரியம் நடக்க போறது கிடையாது. ஆனா வேறு சொல்லுக்கு வந்து, அவன் தன்னை ரத்த சாட்சியாக மதிக்கும்படி ஒப்பு கொடுத்தான் போட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து வேதம் அழகா சொல்றது, வந்து என் நாமத்தினால் நீங்கள் எல்லோராலையும் பாதிக்கப்படுவீர்கள், ஆனா முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சாதாரண காரியத்துக்கு நானும் நீங்களும் சோர்ந்து போயிருப்போமா இருந்தால், இன்னொரு ரட்சிப்பு வருகிறது எனக்கு உங்களுக்கு தேவன் வரும்போது, அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடுவோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உண்மைதான், ஆனா முடிவு கடைசி முடிவு பரியந்த அவருடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, சோர்வு இல்லாதபடி பலத்தர ஓடுற பிள்ளைகளுக்கு தேவதூதர் வந்து கடைசி முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கையில, நானும் நீங்களும் அவருடைய வீட்டாராக இருப்போம் என்று வேதம் கூறுவதே வேறு. அப்படி வீட்டாரா இருக்குவதற்கு அவருடைய பிள்ளைகளாக, அப்பா பிதாவை அழகக்கூடியதாக தேவன் ஆக்குகிறார். காரணம் என்னென்றால், வேதம் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 7ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை எனக்கும் உங்களுக்கும் பரிந்து பேசுகிறோம். ஆனா உயிர் தெழுந்த பிற்பாடு நடந்த சம்பவம் இந்த ஒரே இடத்துல தான், தேவகுமாரன் மனுஷகுமாரன் எழுந்திருந்து அவருடைய மகிமையோடு எழுந்திருந்து அவனை வரவேற்கிறான்னு போடுங்க. ஏனென்றால் இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் எங்களை ஒன்றுமே செய்ய போவது கிடையாது. ஆனா முதலே சொன்னேன், அதனால வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே, ஒருவன் எவன் ஒருவன் தன்னை மனுஷன் முன்பதாக உயர்த்தி தன்னை பேசுகிறானோ அவன் தேவதூதனுக்கு முன்பான உயர்த்த வேண்டும். இயேசு தன்னுடைய வாயில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது, காரியங்கள் வரும்போது, நானும் நீங்களும் வாயிலை மூடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இவன் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் தேவனுடைய வாழ்க்கை கேட்டபடி, பசுக்காவின் நிறைவு, ஞானம் நிறைந்தவன், அறிவுள்ளவன், தேவனுடைய வார்த்தையை விருத்தி அடையும்படி காரியங்கள் செய்தவன், ஆனாலும் வந்து ரத்த சாட்சியாக மறித்தது. காரணம் வந்து அங்கே காரணத்தை பார்க்கிறான், வந்து தேவன் தன்னை வரவேற்கும்படியா எழுந்திருக்கு தன்னுடைய கண்களாலே பார்த்ததுனால வந்து அது எல்லாவற்றையும் மறந்து, என்ன காரியம் நடந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார், இதோ உங்களுக்கு நான் திக்கத்தவராகிட்டேன், நான் நிச்சயமாக வருவேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் நீங்க நினைச்சுக்கலாம், வந்து அந்த நேரத்துல வந்து சேவானை கல்லறிந்து கொல்லப்படும் போது வந்து இயேசு எங்கேயோ போய்விட்டார் சொல்லி, இல்லை, அதுக்கு பதிலாக வந்து அவருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. அதனால் தான் அந்த கல்லறிந்து அவனை கொலை செய்கிற வேலையில கூட அவர் ஜெபிக்கிறான். எந்த மனுஷனுக்கு ஜெபிக்க முடியும்? இயேசுவை விட்டுறவர்கள் என்ன, இயேசு அதுக்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவனா இருந்தார். அதனால வந்து பிதாவே அவர் செய்வது என்ன அறியாதபடி செய்கிறார்கள், அவரை மன்னியும்படி இயேசு ஜெபித்தார், அதுக்கு காரணம் உண்டு. ஆனா ஸ்தேவன் ஜெபிக்கிறார், அதே ஜெபம் தான் ஸ்தேவன் ஜெபிக்கிறார். அது எது எப்படி வந்தது? காரணம், அவனை கிருபை சூழ்ந்து கொண்டது.
இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது அவருடைய அன்பு நிறைகிறது. அந்த இடத்துல வந்து மன்னிக்கிற சுபாவங்கள் தேவன் சமூகத்துல கடந்து வருகிறதால் வந்து அந்த நாட்களில் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது அழகா சொல்றாங்க வந்து, நான் ஆசையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தின் நிமித்தம் அவளை மன்னியும் என்று சொல்கிறான். பவுல் ஒரு வார்த்தை அழகா சொன்னார் பிலிப்பியன் அதிகாரத்தில் வந்து, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாக தொடர்கிறேன். எப்பொழுது நானும் நீங்களும் தேவனுடைய அழைப்பை அல்லது தேவனுடைய ரட்சிப்பை ஆசையாக விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் இதயம் கலங்காதபடி இருப்போம். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு ஜனங்கள் சூழ்ந்திருந்தது. அந்த வேளையில வந்து எல்லாரும் வந்து கோபத்தோட பார்த்துக் கொண்டிருக்கும் போது வல்லமையாக வந்து அவன் தன்னை குறித்து கவலைப்படாதவனாக, எதற்காக நான் வந்தேனோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று பவுல் சொன்ன வண்ணமாக தன் ஆசையாக தொடர்பேன்னு சொல்லி அந்த காரியத்தை அவன் செய்து முடித்தான். அது காரணம் என்னென்றால், நான் நீங்களும் செய்ய முடியாத காரணம் என்றால், என்றைக்கு நானும் நீங்களும் வந்து மற்ற விசுவாசிகளை அல்ல மற்ற மனுஷர்கள் ஒத்து அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கிற விசுவாச அளவில் நாங்கள் ஆசையை விட்டு விடுகிறோம், தேவனாலயத்த ஆசைகளை விட்டு விடுகிறோம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்து பவுளுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது சேவனுடைய வாழ்க்கையிலும் சரி அவன் தன்னைக்குள்ளே தன்னை யோசித்து பார்த்தான். பல தடவைகள்ல பவுல் சொல்றாரு, நான் பாவிகளிலும் பிரதான பாவி, பெரிய படிச்ச மனுஷன், வசதியுள்ள மனுஷன், தன்னைக்குள்ளே தன்னை யார் என்று பார்த்துக் கொள்கிறான். ரெண்டாவது, அவன் தன்னை இயேசுக்குள்ளே யார் என்று பார்க்கிறான். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் நான் யார், அதை பார்த்ததுனால தான் வந்து இன்றைக்கு வந்த அந்த காரியத்தினால் வந்து ஸ்தேவான் அமைதியாக இதயம் கலங்காதபடி அதை ஒப்புக் கொடுத்தான். மூன்றாவது காரியம் வந்து, அந்த நாட்கள்ல வந்து சுவிசேஷம் வந்து லிமிட்டடாக இருந்தது. எருசலேமுக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் போய் கொண்டிருந்தது. அவருடைய வசனம் சொல்லுவது வந்து மத்தேயு 28 அதிகாரம் வந்து, நீங்க கடைசி பூமியின் எல்லைகள் எல்லாமே சொல்ல வேண்டும்ப்பா. அப்போஸ்தலனுடைய முதலாம் அதிகாரம் சொல்லும் வந்து, ஆவியானவர் வரும்போது இங்க வெள்ளடைவீங்க, எருசலேமில சமாரியாவில யூதாவில உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆவியானவர் இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ஆவியானவர் வரும்போது நாங்கள் அப்படி இருப்போம் என்று வார்த்தை தேவனுடைய வசனம் கூறுகிறது. அதனால அந்த எருசலேமிலே மாத்திரம் அந்த வசனம் அடங்கி இருந்த பொழுது வந்து தேவனுடைய திட்டத்தை தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஓடி போறாங்க, அங்கே தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைகிறது, சபை பெறுகிறது, பக்தி வைராக்கியம் கொடுக்கிறார்கள். 10-11 அதிகாரத்தில் பார்க்கும் போது அதே வார்த்தை வந்து புறஜாதிகள் மத்தியில் செல்கிறது. அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவன் தனி ஒப்பு என்றைக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். எந்த மனுஷனும் தேவனுடைய சித்தம் அழகாப்பானவரே, நரம்புகள் உருவாகட்டும் உன் சிந்தை என்னிட வரட்டும் ஆண்டவரே. என்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த காரியம் வந்து தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். சில சமயத்தில் பிசாசு செய்கிற காரியங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கு வழிகளை உண்டாக்குகிறது. அதாவது சவுல் அழகாக நினைத்தான் வந்து இவனை கொன்று விட்டா பிரச்சனை முடிந்ததுன்னு சொல்லி, ஆனா கொல்லப்பட்டது நிமித்தம் வந்து சிதறப்பட்டு வந்து சபைகள் எல்லாம் பெருகும்படியாக, தேவனுடைய வார்த்தை செல்லும்படியாக தேவன் பெரிய கிருபை கொடுத்தார். இன்னொரு முக்கிய காரியம் வந்து, எந்த மனுஷன் அங்கே உடந்தையாக நின்றான், எல்லா போர் வீரர்களும் எதை சொல்லுது 7 அதிகாரத்தில் வந்து, எல்லா போர் வீரர்களும் வந்து தங்களுடைய உடைகளை கழட்டி சவுளுடைய பாதத்தறைகளை வைத்து விட்டு கல்லிருந்து கொண்டாங்க என்று போட்டிருக்கு. அதே சவுல் வந்து 22 அதிகாரத்துல வந்து சாட்சியாக சொல்றான், யூத ஜனங்களுக்கு முன்பதாக எல்லாரும் வந்து அவனை பிடிக்க வந்து விட்டார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று வந்த பொழுது வந்து அங்கே சொல்ற வார்த்தை வாசிங்க சிஸ்டர், 22 அதிகாரம் யூதா வசனம், அப்ப சொல்றீங்க 22:20, உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது. உம்முடைய சாட்சியா யாருடைய? தேவனுடைய சாட்சியாக வந்த மனுஷன். நானும் நீங்களும் அதுக்கு அப்படித்தான் இருக்கிறோம், தேவனுடைய சாட்சியாக. உம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று, அவர் தன்னை சொல்ற பவுல், நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து, அவனை கொலை செய்வதற்கு நானும் சம்மதித்தேன், அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும், இவர் காவல் வாட்ச்மேனா இருந்தார் காவல் செய்து காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே. இவர்கள் அறிந்திருக்க, ஒருபோதும் அவனுடைய சிந்தையில இந்த காரியம் எடுத்து போகப்படவில்லை.
ஒரு அணியா எதுக்காக எடுத்து போகலன்னு சொன்னா, அந்த கொலை பண்ற நேரத்துல அவன் தன்னோட உயிரை விடுகிற நேரத்துல இதுவரைக்கும் சவுல் அந்த காரியத்தை கண்ணால் பார்த்ததில்லை. என்ன செய்தான்? பிதாவே இவர்களை மன்னியும், ஆண்டவரே இவர்கள் செய்கிற காரியத்தை நீ மன்னியும்னு சொல்லி எதிர்த்து பேசாதபடி தன்னை முற்று முழுதாக தாழ்மையோட ஒப்பு கொடுத்த காரியத்தினாலதான் 9 வரும்போது தமஸ்குல இயேசு வந்து அவனை சந்தித்த பொழுது வந்து எல்லாவற்றையும் சிந்தித்துப்பா நான் விசுவாசிக்கிறேன் எனக்குள்ளே யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் சிந்தித்ததுனால சொல்றான், ஆண்டவரே நீ யா, இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே சவுல் வந்து பவுலாக மாற்றப்படுற காரியம் இந்த ஸ்தேவான் மூலமும் நடந்திருக்கலாம் விசுவாசிக்கிறாங்க. இந்த காரியத்துக்கெல்லாம் வந்து தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அவருடைய கிருபையினால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் வளர்த்திருக்கேன். வேதத்தை அழகா சொல்லுது வந்து ஆவிலை கொலை பண்ணப்படுத்தும் போது வேதம் சொல்லுது வந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை வந்து ரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதப்பா. அப்ப நானும் நீங்களும் வந்து இன்னைக்கு ரத்தம் சிந்தினாலும் மறிக்காவிட்டாலும் போல உங்களுடைய கண்ணீர்கள் உங்களுடைய ஜெபங்களை அவர் நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? தன்னை அவர் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவள் நிமித்தம் அவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். அதனால வந்து ஆண்டவர் இந்த மாற வேலையில் ஆடுவேன், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் தேவானுக்கு விட எனக்கு வரப்போற கிடையாது, தானியில விட எனக்கு வரப்போற கிடையாது. சாதாரணமான வாழ்க்கை பிரச்சனை வரும்போதெல்லாம் சோர்ந்து விடாதபடி தேவன் பலப்படுத்தும்படி அந்த மாறுகளை விரும்புகிறார். வேற சொல்லுது வந்து மெத்தை அதிகாரம் 5:11-12 சொல்லுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான செயல்களிலே உங்களை உங்கள் பேரில் பொய்ச்சாட்டு சொல்லுவீர்கள், நீங்க சந்தோஷப்பட்டு கழிவுங்க. அதான் செஞ்சேன் அந்த காரணம், பொய்யான வார்த்தை வந்தது வந்து சேவானுக்கு அதிலே களி குந்ததுனால வந்து அவனுக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவம் தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. உங்களை எல்லோருக்கும் தெரியும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில வந்து தோல்விகள் கலக்கங்கள் வருகிறதோ அந்த நாட்கள் அந்த நேரங்கள்ல வந்து விசுவாச ஓட்டத்துக்கு ஒரு பெரிய பிரேக் வருகிறது. அந்த பிரேக் பெரிய ஒரு வரும்போது வந்து நானும் நீங்களும் வந்து விசுவாசத்தை விட்டு விலகி விடும். அதனால்தான் இயேசு அழகா சொன்னார், அப்பா உனக்கு விதியம் கறங்குவது காரணம் நீ தேவன்ல விசுவாசம் இல்லை, நீ என்னதான் விசுவாசம் இல்லை. அதனால இந்த ரெண்டு காலத்தை நீ செய்வாயா இருந்தால் உடைய வாழ்க்கையில வந்து இதயம் கலங்காம இருக்க மாட்டேன். யோகுட வாழ்க்கையில ஒரே நொடிப்பொழுதில் அவனுடைய குடும்பம் அழிக்கப்பட்டது, 7 3 குமாரத்தையும் அழிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் போனது, அவனுடைய சுகம் போனது, எல்லாம் போனது. ஆனா வேத ஒரே ஒரு வார்த்தை வாசிக்க நான் விரும்புகிறேன், வாசிங்க சிஸ்டர், 15:16 வாசிங்க சார், யோகு 13:15-16 அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று கூடாது என்ன, மனைவியும் கைவிட்டுட்டார், கூட நம்பியிருந்த நண்பர்களும் கைவிட்டாச்சு, ஆனா தேவன் மாத்திரம் கைவிடவில்லை என்று அவனுக்கு ஆணித்தரமான ஒரு பெரிய நம்பிக்கை. எப்படி இருக்க முடியும்? ஒரு செகண்ட்ல எல்லாம் அழிஞ்சு போச்சு, சொத்து போச்சு, வீடு அழிஞ்சு போச்சு, பிள்ளைங்க அழிஞ்சு போனாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் பேசுறது வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா விசுவாசமா இருப்பேன், ஏனென்றால் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம் என்பதற்கு சரியான அதாவது விளக்கம் என்னவென்றால் நான் அவருக்கு எடுத்து அவருக்கு முன்பாக ஆண்டவரே நான் போற வழிகளை நீங்க போற பாதைகளை உங்களுடைய கலக்கங்களை உங்களுடைய சோர்வுகளை உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக நான் எடுத்து சொல்லுவேன். ஏனென்றால் என்னை அவர்களை கொன்று போட்டால் யார் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நான் அவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை ஒரு காலம் ஆண்டவரை நான் எடுத்து போட மாட்டேன். ஏனென்றால் என்னோட நீர் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு கடைசிய பரியந்தம் உன்னோட கூட பிரச்சனை. தேவன் வந்து அவரே அர்த்தம் சமாசிங்க சார், அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு. அதனால்தான் ஆண்டவர் சொன்ன வந்து முதல்ல தேவன நம்பிக்கை இருப்பா, அந்த என்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து ரட்சிப்புனா வரக்கூடிய நம்பிக்கை, அவரே ரட்சிப்பா இருப்பதனால வந்து நிச்சயமாக தேவன் செய்து முடிப்பா. இன்னொரு வசனம் போட்டு யோபு 42:2 வாசிங்க சார், உற்சாகப்படுத்துறேன்யங்கள் கலங்காம இருப்பதாக. இந்த மாலவெளியில யாருக்கும் ஆண்டவர் பேசுறது தெரியாது, இதய கலக்கம் வரும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து சோர்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவனை விட்டு விலகக்கூடிய ஏதுவான காரியங்கள் வழிவகுக்கூடியதா இருக்கிறது. அது சரீரத்துல குறைவா இருக்கலாம்,
குடும்பத்துக்குரிய காரியமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அதில் கணவன் மனைவி காரியங்கள், அல்லது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது கூட பைனான்சியல் வேண்டும்னு சொல்லிட்டேன், எந்த காரியமா இருக்கலாம், எந்த காரியம் வந்து என்னையும் உங்களையும் வந்து தேவனை விட்டு பிரிக்காதபடி என்ன இவ்வளவு பெரிய வாக்குத்தம் கொடுத்து, அவருடைய திட்டங்கள், அவருடைய வாக்கு திட்டங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய செயல்கள் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் முன்பாக இன்றைக்கும் இருப்பதால் வந்து இந்த காரியங்கள் ஒருபோதும் என்னை உங்களையும் விட்டு விலகாதபடி இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஸ்தேவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம், தானியேலுடைய வாழ்க்கையை பார்த்தோம், யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து விசுவாசமாக இருந்த பொழுது நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காரியம் எனக்கு போல வரப்போற கிடையாது. ஆனால் இந்த வந்து தேவன்களை வெலப்படுத்துறதுனால நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன், கண்டிருக்கும் முடிவுகளை உச்சாரப்படுத்துறேன். சூழ்நிலைகள் மாறினாலும் என்னுடைய உடைய வாழ்க்கையில மாறாதவர் நம்மை அழைத்த அந்த இயேசு ஒருவரே. இந்த மாணவர்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப உங்களுடைய கிருபையினாலே இவங்களை நீங்க சூழ்ந்து கொண்டீங்க. உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை கிருபையாக இந்த ரட்சிப்பு கொடுத்தது. உங்களுடைய நாமம் என்ற கிருபை ஆண்டவரே எங்களுக்கு இருக்கின்றது. நீர் கிருபையாக எங்களோடு இடைப்படுவதனால் இந்த மாணவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு நிமிஷங்களை ஆராய்ந்து நீர் பாடுமாண்டவரே, இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எங்களை ஒன்றும் செய்து போகாதபடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் மாத்திரவுகள் மத்தியில் இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறவராய் இருப்பதனால் தகப்பனே உம்முடைய கரம் உங்களை தொடும்படியாக, சூழ்ந்து கொள்ளும்படியாக நீர் அழைத்த அழைப்பு என்றைக்கு மாறாதிருப்பதனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களை ஒன்றும் செய்யாதபடி உம்மில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, தேவனில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக உம்முடைய வழிகளை அறிந்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து நீரே ஜீவனாய் இருப்பதனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிருபைதான் பண்ணி கேட்க போறோம். வார்த்தையை கேட்ட அந்த சகோதரே சகோதரிய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னை அழைத்து உனக்கு எல்லா காரியமும் செய்த தேவனிடம் தொடர்ந்து நீ ஓடத்தக்கதாக, விசுவாசம் உள்ளவனா இருக்கத்தக்கதாக உன்னை தேவன் உருவாக்குவார். பாடலை பாடும் போது தேவ சிந்தையோட நாம் இருந்து தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு இணையும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்பாவும் Thank you.
கஷ்டத்தின் மத்தியிலே உன்னை காத்த கிருபை அன்பு சகோதரனே, பியாதியின் வேலையிலே உன்னை தூக்கி விட்ட கிருபை, உன்னுடைய சூழ்நிலைகள் மாறினாலும் உன்னை சூழ்ந்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை. உன் தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து உன்னை இன்றைக்கும் நிமிர்ந்து நிற்கும்படி செய்தது அந்த தேவனுடைய கிருபை. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். நீர் மாறாத தேவனாய் இருப்பதனால் என்னுடைய இதயம் கலங்காதபடி சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், தடைகள் எது வந்தாலும் என் தேவன் நீர் கிருபை உள்ளவராய் இருப்பதனால் அந்த கிருபையை நினைத்து நாங்கள் ஓடத்தக்கதாக, அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே உமக்குள்ள இன்னும் கிட்ட சேரத்தக்கதாக என் கர்த்தர்கள் மேல் ஆண்டவரே நீர் கிருபையாய் இரக்கமாய் கடந்து வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஐயா, ஸ்தேவானுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்படி இருக்கவில்லை. ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கவில்லை. ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவரே உலகம் கொடுக்கிற இந்த துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியில நான் சோர்ந்து போகிற வேளைகள உம்முடைய கிருபை என்னை தூக்கி விடட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கும்படியே நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அப்பா, உச்சம் தலையிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் இயேசுவுடைய வல்லமை கடந்து வரும்படியாகவும், சரீர குறைபாடுகள் அனுபவே சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களும் சரியாக செயல்படும்படியாக, தேவ வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக என் இயேசுவே உடைய வல்லமை உள்ள கரம் தொடட்டும். அப்பா, இந்த அருமையான அனுபவரை மாலை வேளையில சோர்வுகளை கொடுக்கிற எல்லா மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், எதிரி கொண்டு வர எல்லா காரியங்களையும் இயேசுவே உம்முடைய சிலுவை அன்றில் நாங்கள் மறைத்து வைக்கிறோம். ஐயா, உம்முடைய பாதத்தண்டையில எங்களை வரக்கூடிய எல்லா பாரங்களையும் மறைத்து வைக்கிறோம். எங்களை விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் நீராய் இருப்பதனால் ஆண்டவரே நீர் வரும்போது உம்முடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளாக, மத்திய வானத்திலே என் தேவன் வரும்போது நாங்கள் கைவிடப்படாதபடி என் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, நீ சீக்கிரம் வருவேன் என்று சொன்னீரே, அந்த நம்பிக்கையோட அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையில நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வாக்கு தத்தம் இன்றைக்கும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமே என்றும் இருப்பதனால் அதன்படி நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். வழி தடப்பட்ட குடும்பங்களோடையும் கத்தனை கூட இருப்பீராக. வேலை சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கனுடைய கிருபையும் உடைய ஞானமும் உன்னுடைய அறிவும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பலப்படுத்தட்டும். வேலை சில இடங்களில் ஆண்டவரே சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனை வந்தாலும் உண்மையிலே விசுவாசத்தை விட ஆண்டவர கத்திரதை பார்த்துக் கொள்ளுவார்னு சிலத்தக்கதான பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நீ பரலோக ஞானம் பிள்ளை மத்தியிலே கடந்து வரட்டும். புதிய வருஷத்தில் உடைய புதிய கிருபையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. மாணவர்களை வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வல்லமை எடுத்துக்கப்பா, கிருபை கொடுங்க, காத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கொண்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்களை அன்பின் தகப்பனே, ஆமென். துதி கனமாதி நன்றி. சமூகத்திலே காத்திருந்த பொழுது
உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேசும்படி ஏவப்பட்டேன். எல்லோருக்கும் தெரிஞ்ச வேதத்தில் உள்ள பகுதி, இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் தன்னை தன்னுடைய சீஷர்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கூறின வார்த்தை. ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பதாக தன்னை தானே அதாவது சமாதானம் பண்ணுவதே பெரிய காரியமா இருக்கும். நாம் இருக்கும் போது அல்லது என்ன வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு மறிக்க போறேன் சொன்னால் எனக்குள்ளே எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு காரியங்கள், என்ன எனக்குள்ளே நான் சமாதானம் பண்ணுவது மிகவும் கஷ்டமான காரியம். ஆனா வேதம் சொல்கிறது வந்து இயேசு சிலுவைக்கு போகும்படி அதுக்கு முன்பதாக அவர் கூட இருந்த சீஷர்களை பலப்படுத்தி அவர் உற்சாகப்படுத்தி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதனால்தான் இன்னைக்கு அதை குறித்து நான் பேசலாம் என்று வாஞ்சித்தேன். Let not your heart be troubled. அதாவது உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. இதயம் கலங்கக்கூடியது, ஆனால் நாங்கள் கலங்கம் வரும்போது முகத்திலேதான் ஒரு மனுஷனுடைய பாவனையை பார்க்க முடியும். சோகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், எந்த மனுஷனுடைய முக பாவனையில தான் நாங்கள் சொல்றோம் என்ன அவருடைய முகம் இன்றைக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கிறது, ஒரு மாறி இருக்கிறது. காரணம், இதயம் கலங்கும் போதுதான் அது வெளியாக முகத்திலே அந்த தோரணை அல்லது அந்த பாவனை வருகின்றது. அந்த நாட்களில் இருந்த சீஷர்கள் மத்தியில் அவருக்கு இதயம் கலங்கினதுனால வந்து இயேசுவானவர் இந்த வார்த்தையை குறித்து பேசி உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தையை கூறினார். அந்த வார்த்தையை நான் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். யோவான் அதிகாரம் 14 அதிகாரத்துல முதலாவது வசனத்தை வாசிக்க போமாக. முதலாவது வசனம், 4 வசனம், அதைத் தொடர்ந்து 6 வசனம். 3 வசனங்கள். The John chapter 14 verses 1, 4 and 6. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மாலை விளை கூட உடைய சமூகத்தில் அன்றுவரே காத்திருந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற என்மேலும் ஆவியான அசைவாடும்படியாகவும் எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் நீராய் இருப்பதனால் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பலம் கொடுக்கும்படியாகவும் இதனுடைய விளக்கங்கள் ஆழங்களை எங்களுக்கு சொல்லித்தரும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருப்பவர்களையும் ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தையை அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையில நீங்க வாசிக்கும் பார்க்கும் போது அழகா போட்டுக்கோங்க, இதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லிவிட்டு இங்க இயேசு 2-3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, உங்கள் இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருக்க வேண்டும். ரெண்டாவது சொல்றார், நீங்க என்னிடம் என்று அவரை காட்டிக்கிறார். நீங்க இயேசுவிடம் என்னிடத்திலே நீங்கள் விசுவாசமாயிருக்க வேண்டும். அப்புறம் சொன்னார் வந்து, நான் போகிற இடத்தை வந்து நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அப்படி அறியாது இருப்பதனால் தான் உங்களுடைய இதயம் கலங்கி கொண்டிருக்கிறான். நான் போகிற காரியங்களை குறித்து, நான் எங்கே எதுக்காக வந்தேன், என்ன செய்ய போறேன் குறித்து உங்களுக்கு 3 வருஷங்களாக நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனா இன்னும் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளதா முடியாததுனால நான் போகிற இடத்தை நீங்க அறியவில்லை, வழிகளை அறியவில்லை, அதனால் உங்கள் இதயம் கலங்குகிறது. அப்புறம் சொல்றாரு வந்து, இதுக்குரிய விடை என்னவென்றால், நானே வழியா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அந்த ஜீவனுள்ள இயேசுவே வழியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், கணவன் மனைவி காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், குடும்ப காரியங்களா இருக்கலாம், அல்லது உங்களுடைய படிப்புகள், வேலைகள் எல்லாம் இருக்கலாம், என் தேவன் கொடுக்கிற சத்தியத்தின் படிதான் நாங்கள் வாழ்கிறோம். அப்ப இந்த சத்தியம் தான் எனக்கும் உங்களுக்கும் இதயம் கலங்காம இருப்பதற்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அடுத்த சொல்றார் வந்து, நானே உனக்கு ஜீவனாய் இருக்கிறேன். ஜீவன் உள்ள மனுஷன் மத்தியில தான் இதயம் கலங்குகிறது.
இதயம் கலங்காம போமா இருந்தா நம்ம மனுஷன் நாங்கள் செத்து விட்டால் அல்லது வந்து நாங்கள் அதாவது செத்த மனுஷன் அல்லது சரீரம் செத்து போன சரீரம் என்று சொல்லுகிறோம். இதயத்தில் ஒரு காரியம் நடைபெறாது, அது இதயம் கலங்குவதற்கு காரணம் ஜீவன். அந்த ஜீவன் இருப்பதுனால நானே உனக்கு நான் ஜீவனா இருக்கிறேன், அதனால வந்து உன்னுடைய இதயம் கலங்க கூடாது என்று இங்க ஆண்டவர் சொல்ற காரியம். இதனுடைய பின்னணியை கொஞ்சம் பார்ப்போமா இருந்தால், பஸ்கா பண்டிகையை முடித்து அழகாக அங்கே உள்ள எல்லாரும் சீஷரோட சேர்ந்து இயேசுவும் அழகாக உணவு அருந்தி விட்டு அவர் அழகாக ஒரு பெரிய டவலை எடுத்து எல்லா சீஷருடைய கால்களையும் கழுவுகின்றார். அந்த சம்பவம்ல உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சேதான், எல்லா சீஷருடைய கால்களையும் கழுவி விட்டு உடனடியாக ஒரு பெரிய சொல்லுவோமே பெரிய குண்டை போட்டி பார்த்துருவோமே அதை போல பெரிய ஒரு வம்சல தூக்கி போடுறார். வந்து என்ன சொல்றார், வந்து நான் இந்த இடத்தை விட்டு போக போகின்றேன். அப்ப அதனால் தான் சீஷர்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு கலக்கம் வருகிறது. இத்தனை காலங்களாக இருந்த தேவன் திடீரென போக போறான்னு வந்து அவருடைய இதயங்கள் கலங்குகிறது. அங்கே இருந்த நம்பிக்கை வந்து முழுவதுமாக வந்து உடைக்கப்படுகிறது. அதோட மாத்திரம் இல்ல, அவர்கள் தாங்கள் கைவிடப்பட்ட நிலை போல ஆக்கப்படுவதனால வந்து அவருடைய இதயங்கள் வந்து கலங்குகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், வந்து உன்னுடைய இதயம் கலங்காது இருப்பதாக்கம். இரண்டால் நீ முதல்ல வந்து உன்னுடைய இதயத்துல வந்து கலக்கம் வருவதற்கு காரணம் நீ என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, வேதத்தில் அழகா போட்டிருக்கு வார்த்தை உண்டு, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த நாட்கள் அந்த வசனம் சொன்ன பொழுது இயேசு சிலுவைக்கு போகவில்லை, அவர் உயிர்த்தெழவில்லை, ஆனாலும் பெரிய ஒரு நம்பிக்கையான வார்த்தை வருகிறது, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அதனால் வந்து நீங்கள் வந்து உபத்திரம் இருந்தாலும் வந்து உங்களுடைய இதயம் வந்து கலங்காம இருக்க வேண்டும் என்று சொல்ற இந்த மாதவில்லை கேட்கும் அருமையான சகோதர சகோதரிய, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம், அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உன்னுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், உன்னுடைய சரீரத்திற்குரிய காரியமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த காரியமா இருக்கலாம், உன்னுடைய பைனான்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல வந்து உன்னுடைய இதயம் கலங்கி கொண்டிருக்குமா இருந்தால் உனக்கு நல்ல செய்தி வருகிறது. அந்த இதயம் இதயம் கலங்காதபடி என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் உன்னை பலப்படுத்துவாரா? நானும் நீங்களும் வந்து அப்படியே சிலையாகவோ அல்லது விக்கிரங்களாகவோ இருப்பதற்கு எங்களை அழைக்கவில்லை தேவன், அல்லது என்னுடைய கண் முன்னால் என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்படுவதை பார்ப்பதற்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. அதனால்தான் தேவன் சொன்ன வந்து நீங்கள் என்னிடம் நீங்க முதலாவது வந்து தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், இரண்டாவது என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் சொல்லி. தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள் என்பதுக்கு அர்த்தம் வந்து முழுவதுமாக லிட்டரலா நீங்க அதுக்குரிய மீனிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து டு எக்ஸசைஸ் ஃபேத் இன் சம்மன் ஓ சம்திங், ஏதோ ஒரு காரியத்துல உனக்கு விசுவாசம் வர வேண்டும். ஆனா இந்த இடத்துல வந்து தேவனிடத்திலே விசுவாசமா இருக்குது. ஏன்னா தேவனிடத்துல நான் விசுவாசமாய் இருக்கும் போது வந்து நான் போற பள்ளத்தாக்கள் நேரங்கள்ல, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கும் போது நாங்கள் போற பள்ளமான நேரங்கள்ல, மேட்டில் இருக்கும் போது ஒருவர் நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்பது கிடையாது. நல்ல வசதியோட பணத்தோட எல்லாம் சுகமாக இந்த வாழ்க்கையில நான் நினைக்க காரியங்கள் கண்ணாடக்கூடிய காரியங்கள் இதயத்துல வரக்கூடிய காரியங்கள் நடைபெறும் போது சில சிலாம் தேவனை விட்டு விடுவது வழக்கம். ஆனா என்றைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கை பள்ளத்தாக போகிறதோ, இதை விட முடியாத இல்லாமல் ஏற முடியாத இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுது தேவனை நோக்கி பார்க்கணும். அப்ப அதனால்தான் அண்ணன் சொன்னாங்க, அப்படிப்பட்ட நேரம் வரும்போதெல்லாம் நீ தேவனிடத்துல விசுவாசமாயிரு, உன்னை பலப்படுத்தி உன்னை அந்த நிச்சயமாக அவருடைய கரங்களை தாங்கி பலப்படுத்தி நீ போகும்படி உன்னை செய்வது வந்து அந்த தேவனிடத்திலே பிதாவிடத்திலே நீ விசுவாசமா இருக்கும் போது. அதனால்தான் ஹீப்ரூ 11 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கப்போமாக, எபிரேயர் 11:6 வசனத்தை வாசிக்கப்போமாக, ஹீப்ரூ சாப்டர் 11:6 எபிரேயர் 11:6 வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம், அதாவது பெரிய ஒரு பட்டியலை அங்க தேவன் போட்டார் அந்த விசுவாச வீரர்களுடைய. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம போற காரியத்துல அல்லது கலக்கம் வரும் போதெல்லாம் இந்த வார்த்தை என்னையும் உங்களையும் திட்டப்படுது, வந்து அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அவரை நீங்க கூப்பிடும் போது, அவரை தேடும் போது எனக்கும் உங்களுக்கும் பலனளிக்கிற தேவனாக, நீங்க கூப்பிடுற வேளையில உங்களுக்கு விடை கொடுக்கிற தேவனாக, அவர் உண்டென்று கூப்பிடும் போது அவர்ல நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேவனே உங்களுக்கு விடை கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
மூன்று காரியங்களை தேவன் இந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்று வந்து அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு உங்களுக்கும் வந்து இன்றைக்கும் வல்லமையா இருக்கிறது, கிரிய செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ரோமர் 4:21 நீங்க வாசிக்கும் போது ரோமன் சாப்டர் 4:21 சொல்லுது வந்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவன் முழு நிச்சயமாக நம்பினதனால் விசுவாசத்திலே வல்லவனானான். அப்ப அவருடைய வாழ்க்கையில வந்து பெரிய பிரச்சனை வந்து சோதனை வந்து தன்னுடைய சொந்த மகனையே பலி கொடுக்கும்படியாக சென்ற ஒரு பெரிய விசுவாச வீரன். அவருடைய சந்ததியை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், ஆபிரகாம் சந்ததியாக. அப்ப தேவனிடத்துல விசுவாசம் வைக்கும் போது அவர் உண்டு என்றும் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாக பலனளிக்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்களா இருந்தால், விசுவாசிப்புகளா இருந்தால் உங்களுடைய இதயம் ஒருபோதும் கலங்குவதில்லை. வல்லமை அவருடைய பவர் வந்து எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கும் கிரிய செய்கிறது. அதை பார்க்கும் போது எபேசியர் 3:20 சொல்லுது வந்து நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க கேட்கிற காரியம் கொஞ்சமா இருக்கலாம், நினைக்கிற காரியம் பெரிதா இருக்கலாம், ஆனா அதற்கு மேலாக வந்து மிகவும் அதிகமாக எனக்கும் உங்களுக்கும் கிரிய செய்து இன்றைக்கும் அவருடைய வல்லமையின்படி அந்த தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் வந்து அவருடைய திட்டங்கள் செயல்கள் எனக்கு உங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாங்கள் தள்ளங்களில் போகும்போதுலாம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நாங்கள் கைவிடுகிறோம், நாங்கள் விட்டு விலகுகிறோம். அப்படி விலகாம இருக்கப்பதற்கான அவருடைய திட்டங்களும் செயல்களும் எனக்கும் உங்களுக்கு பலம் கொடுக்கிற எளிமையா 29:1 இந்த ஏழு சபையுடைய முக்கியமான ஒரு வார்த்தை எளிமையா 29:11 சொல்லுது வந்து நீ எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது என்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகள். அப்ப சமாதானம் எப்பொழுது வரும் என்றால் ஒரு மனுஷனை இதயம் கலங்காம இருக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு இதயம் கலங்கும் போது சமாதானம் வராது. அப்ப இதயம் கலங்காம இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார், இயேசுனர் வந்து முதல்ல நீ தேவனிடத்துல விசுவாசம் வையப்பா, அதுக்கு பிறகு வந்து என்னிடத்துல விசுவாசம், என்னிடத்துல விசுவாசம் வந்து அவருடைய ரட்சிப்பை குறிக்கிறது. அவருடைய ரட்சிப்புல நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு மனுஷன் ரட்சிப்பு பெற்றான்டா யார் வழிநடத்துறது, என்னுடைய முழு வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுவிடம். அப்ப அவர் நடத்துவார் என்று நம்பி இருக்கும் போது அந்த வாழ்க்கையில் நடத்துவார். இலகுவான காரியம் தேவனுடைய அவருடைய காஸ்பல் மெசேஜ், அவருடைய சுவிசேஷ வார்த்தை மிகவும் இலகுவானது. 1 Corinthians 15:3-4 நீங்க வாசிப்பீர்கள், அதுல அழகா போட்டிருக்கிற வெரி சிம்பிள் மெசேஜ் அவருடைய வார்த்தை. ஒன்று வந்து அவர் மரித்தவர், சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டவர், 3 நாள் உயிரோடு எழுந்தவர், அவர் வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அருமையான சுவிசேஷம். இதை நீ விசுவாசிப்பாய இருந்தால் இன்றைக்கு அழகாக பாடணும்னு பாடினோம், எக்கால சத்தம் வானிலே தொனித்திடுமே என் இயேசு மகாராஜன் வந்துடுவார். அந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இதயம் கலங்கும் போது இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை வந்து ஜெயம் எடுத்து போறதுக்கு இன்னும் முயற்சி செய்கின்றது. அதனால ஆண்டவர் சொன்ன வாரியம் முதல்ல நீ தேவனிடத்துல விசுவாசம் வைக்கப்பா, ரெண்டாவது நீ என்னிடத்துல இயேசுடன் விசுவாசம் வைக்கப்போ அந்த ரட்சிப்பு உன்னை பலப்படுத்தும். ரட்சிப்பினாலே சந்தோஷத்தினாலே நீங்க மண்டு, அதாவது அவருடைய அவருடைய அவருக்கு நன்றி செலுத்தும்படி தாவி சொல்றான். அதே போல ஆண்டவர் அந்த கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கின்றது. ஒரு காலம் இதயத்தை கலங்க விடுவது கிடையாது. இதயம் கலங்கும் போதெல்லாம் நான் என் ரட்சிப்பை மறந்து போகிறேன், நான் எப்படி மீட்கப்பட்டேன் மறந்து போறேன், என்னை யார் வழிநடத்துகிறான் மறந்து போவதனால் தான் என்னுடைய இதயம் கலங்குகிறது. இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனிடத்தில் விசுவாசம் வையுங்கள். அடுத்தது இயேசுவிடம் விசுவாசம் வையுங்கள். அதோடு நிப்பாட்டவில்லை, உடனடியாக இன்னும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமா இருப்பதனால தோமா கேட்கிறார், நீ எங்க போறான்னு தெரியலாண்டவரே, வரியை காட்டையில் என்று அந்த வீட்டு அதிகாரத்தை வீட்டுக்கு வாசிங்க. அப்பொழுது ஆண்டு சொல்றார் வந்து என் பிதாவுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டப்பா, என் அதுக்காகத்தான் வந்து அவனுடைய பிரச்சனை போராட்டங்கள் வரும்போதெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று நிச்சயமா இருக்கிறது வந்து இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்றுமே செய்ய போறது கிடையாது. அந்த காரியங்கள் வந்து நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கண் ஓடும் போது ஒருபோதும் எங்களை பின்தொடர்வது கிடையாது.
வெளிப்படுத்துறவங்க வியாதி இல்ல, பசி இல்ல, பஞ்சம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தேவ சமூகத்திலே இருப்போம். அந்த நம்பிக்கை பிதாவின் வீட்டிலே வாசஸ்தலம் உண்டு என்று போட்டிருக்கு. அது யாருக்கா போட்டிருக்கு? அது யாருக்கு செஞ்சு வைக்கிறான்? உனக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்க நான் செல்கிறேன். அந்த உருவாக்குற காரியம் வந்து அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் உண்டு. அதனால வந்து ரட்சிப்பு பெற்ற நானும் நீங்களும் வந்து அந்த அருமையான ஒரு வாக்குத்தத்தை நான் மறுபடியும் வருவேன் என்று எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். பிதாவின் வீட்டிலே வாசஸ்தலம் உண்டு, அதை நான் உனக்காக ஆயத்தம் பண்ண போறேன். அப்படி ஆயத்தம் பண்ணி அவர் அங்கே இருந்து விடவில்லை. வேற சொல்றது வந்து நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு இருக்கும்படி அழைத்து செல்ல போறேன். சொன்னதால இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்து சொற்பமாய் இருப்பதனாலே அதை உங்கள் கண்கள் முன்பாக வைத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து தடம் பொருளக்கூடியதா இருக்கிறது, கலக்கம் வருகிறது. அது அன்றைக்கு சீஷர் சொன்ன வார்த்தையும் கூட இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது வந்து உங்களுடைய இதயம் கலங்காம இருப்பதாக. கலக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில வந்து இப்படியாகிறது. வேதம் சொல்றது வந்து அப்போஸ்தலனுடைய முதலாம் அதிகாரத்துல வந்து இதோ கல்லடிய மக்களே, நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு முன்பாக எடுத்து செல்லப்பட்ட இயேசுவான அவர் எப்படி வானத்துக்கு செல்லப்பட்டாரோ அவர் அப்படியே மீண்டும் வருவார் என்று ஒரு வசனம் அழகாக கூறுகிறது. ஒன்று திசமிக்க 4 அதிகாரம் கூறுவது வந்து வானத்துல எக்கால சத்தம் துணிக்கும், தேவன் நடு வானத்திலே வருவார், அப்பொழுது வந்து வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி இன்னொரு வசனம் என்னை உங்களையும் உற்சாகப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 22:20 சொல்லுவது வந்து மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன். அப்ப எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் எனக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகள், போராட்டங்கள் வந்து இனி ஒன்றும் செய்வ போற முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனாலும் திட்டம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து இதோ நான் பிதாவின் வலது பாசத்தில் இருப்பதனால நிச்சயமா நான் வருவேன், வந்து உங்களையும் என்னோட இருக்கும்படி அழைத்து செல்ல போறேன். அந்த ஒரு காரியத்தினால் வந்து நீங்க சந்தோஷமாக ரெண்டு பேரும் சொன்னார். ரெண்டு கதாபாத்திரங்களை அழைக்கப்பட்ட ரெண்டு கதாபாத்திரங்கள், தேவனுக்காக வைராக்கியம் அழைக்கப்பட்ட கதாபாத்திரங்களை நீங்க சில சமயத்துல வாசிக்கும் போது தேவன் கைவிட்டான்னு கூட நினைக்கக்கூடும். ஆனா கைவிடாத தேவன் ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனையும் புதிய ஏற்பாடு ஒரு மனுஷனையும் உங்க மத்தியில கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஜோதிச்சு பார்க்கும்போது அதுக்கு முன்பாக நானும் நீங்களும் கிட்டவே வர முடியாது. ஆனாலும் அவர்கள் ஏன் அந்த காரியத்தை தேவன் செய்தார்? அந்த நாட்கள்ல தேவன் இதை செய்தது காரணம் வந்து நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த காரியம் வரும் நம்பி இருக்கிறான். தான் இருந்த வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் தெரியும், சிறை பிடிக்கல. அந்நிய இடத்துல பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கு சென்ற பொழுது நேபுகாத் நேச்சர் ராஜாவின் கீழே வந்து எபிரேயுள்ள ஒரு வாலிப பயனாக அவன் அழைக்கப்பட்டவர். அவன் அழைக்கப்பட்ட பொழுது வந்து நான் வேகமாக குறித்துக் கொள்ளுங்க, வேகமாக நான் செல்வேன். 8:8 தானியேல் சொல்கிறது வந்து அவன் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று நினைத்து தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். அவன் செய்த முதலாவது காரியம் வந்து இதயம் கலங்காம இருப்பதற்கு காரணம் வந்து என்னுடைய இதயம் தீட்டுப்படும் போது வார்த்தைகளினால, பார்வையினால, கேட்பதனால, நான் பேசுவதனால, என்னுடைய செயலினால வந்து இதயம் வந்து கலங்குகிறது. அப்ப வேதம் சொல்றது வந்து தன்னை அவன் இதயத்துக்குள்ள தன்னை தீட்டுப்படல் ஆகாது என்று சொல்லி அவன் அந்த கலக்கம் வரக்கூடிய இந்த இதயத்துல வந்து தீர்மானம் பண்ணி கொண்டதுனால வந்து வாயினால தீர்மானம். நான் சொல்ற ஒரு காரியத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்துல வந்து நாங்கள் வாயினாலதான் தீர்மானம் எடுக்கிறோம். நான் இந்த புதிய வருஷம் முழுவதும் நான் இது செய்ய மாட்டேன், அல்லது நான் இது செய்வேன் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனா பல தடவை நாங்கள் அதில் தவறிக்கிறோம். ஏனென்றால் அது இதயத்திலிருந்து வருவது கிடையாது, வாயிலிருந்து வருகின்றது. ஆனா தானியனுடைய வாழ்க்கையில வந்து பேசுவது வந்து தன் இதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். என்ன காரியம்? தான் தீட்டுப்படாதபடி, தான் அசுத்தம் இல்லாதவனாக, தான் பரிசுத்தம் உள்ளவனாக, ஏனென்ற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருப்பதனால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்துக் கொண்டான். இதை குறித்து எசேக்கியேல் 14 மூன்று பேரை குறித்து தேவன் என்று அழகான அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். அதிலே தானியலும் ஒருவர் நினைவிடுது தங்கள் நீதியினாலே வந்து தங்கள் ஆத்துமாக்களை அவர் காத்துக் கொண்டார்களாம். அதிலே தானியலும் ஒரு மனுஷனா இருந்தார். அதனால்தான் 6 அதிகாரத்தில் இங்கே போகும்போது, தானிய 6 அதிகாரத்தில் போகும்போது அங்கே வேதம் சொல்றது வந்து சிங்க கெபீரி அவனை போட்டது பொழுது கூட 22 வாசிங்க சிஸ்டர், தானியேல் சாப்டர் 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
அது என்ன, அது என்னென்றால் ஏன் கட்டினாராம், அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமற்றவனாக, குற்றம் எப்போது வருதுன்னு ஒரு மனுஷன் வாழ்க்கையில குற்றங்கள் எப்போது வரும், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக நான் ஒரு காரியத்துல நான் ஈடுபடும் போது அல்ல இன்வால்வ் பண்ணப்படும் போதுதான் நான் குற்றம் உள்ளவனாக கருதப்படுகிறேன். எதை சொல்லுது வந்து நான் ஒரு விதத்துல நான் குற்றமற்றவனாக நான் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாக. ஏனென்றால் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருப்பதனால வந்து இதயம் கலங்காம இருக்க வேண்டுமா இருந்தால் நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், அதோட நிக்கவில்லை. அவர் என்ன அடுத்த வசனம் சொல்றது? அப்பொழுது ராஜா போடப்பட்டிருக்கிறது. அதே ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது வந்து அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான், அவன் மேல யாதொரு குற்றமும் யாதொரு குறையும் சொல்லப்படாதபடி இருந்தது. அடுத்தது பத்தாம் வசனம் சொல்லுது வந்து தானியேலோ வந்தால் பத்திரத்துக்கு கையெழுத்துப்பட்டு போடப்படுது. அதாவது நிச்சயமாக அவனை சிங்கக்கவியிலே போட வேண்டும் என்று அவனுடைய அந்த ஆர்டர் தாக்கு சைன் பண்ணப்படும் பொழுது அவர் சும்மா இருக்கவில்லை. தான் முன்பு செய்தபடியே, இதை குறித்து ஒரு முறை பேசியிருக்கிற ஜெபத்தை குறித்து, முன்பு செய்தபடியே தான் மூன்று வேளைகள் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுது வந்து லூக்கா அதிகாரம் 18 அதிகாரத்துல 7-8 வசனங்களை இங்கே வாசிக்கும் போது, லூக் சாப்டர் 18:7-8 வாசிக்கும் போது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் தம்மா தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக சீக்கிரமாக நியாயம் செய்வார். அப்ப அதை அறிந்ததுனால வந்து எனக்கு பிரச்சனை வந்து விட்டது, என் இதயம் கலங்க போறது என்று அவன் கவலைப்படவில்லை. அவனை அழைத்த தேவன் இன்றைக்கு உண்மை உள்ள தேவனாய் இருப்பதனால அவன் ஓடி போய் முதலாவது தன்னுடைய பத்திரத்தை கையெழுத்து போட்டாச்சு. ராஜா என்ன கொண்டு சிங்கத்தின் கவியில போட போறான், என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போறது, இதயம் கலங்குற வேளையில கூட அவன் ஓடி போய் செய்யறான் வந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல வந்து தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து அந்த கூப்பிடுகிற காரியத்துக்கு விடை கொடுக்கிறாரே, அதனால ஓடி போய் வந்து மூன்று வேளையும் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அந்த ஜெபன் தான் வந்து தேவ சமூகத்தில் என்னை உங்களை பல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த உலகத்தில் தம்மால் தெரிந்து கொள்ளப்படுற விதங்கள் வந்து கல்வியில் எஜுகேஷன் நாங்க பார்க்கிறோம். கொஞ்சம் சர்டன் பீப்புள் தான் போக முடியும். யுனிவர்சிட்டிங்க பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் வந்து எல்லாரும் போக முடியாது. சில காரியங்களில் கொஞ்சம் பேர் தான் போகிறோம். ஏன்னா அப்படித்தான் தெரிவு செய்கிறார்கள். அல்லது வேலைக்கு நாங்கள் கொடுக்கும் போது அப்படித்தான் செய்கிறார்கள். அல்லது பிரைம் மினிஸ்டரோ மந்திரிமாரோ அல்லது இந்த போர்சஸ் ஆர்மி நேவி படைகளுக்கு தெரிவு செய்யும் போது எல்லாரையும் தெரிவு கிடையாது, குறிப்பிட்ட ஆட்களை தான் தெரிவு செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது வந்து என்னையும் உங்களையும் வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டாரா? வேத சொல்லுத காரியங்களை 4-3 காரியங்கள் குறிக்கூறிய விபலமாக வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:11-12 சொல்லுது வந்து, எபேசியர் chapter 1:11-12 சொல்லுது வந்து, நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக முன் குறிப்பிடப்பட்டு, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக முன் குறிப்பிடப்பட்டு கிறிஸ்து இயேசுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கார். என்னுடைய வாழ்க்கை முறைகளுக்காக, என்னுடைய வாழ்க்கை வந்து தேவனை பிரதிபலிக்கும்படியாக, நான் வாழ்ற வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கும்படியாக. அதனால்தான் அந்த தானியேலுடைய வாழ்க்கையில அவன் தெரிந்து கொண்டிருந்த பொழுது கூட, அவன் சிங்கத்தேவியில போடப்படும் போது கூட, அவன் யார் என்பதை கண்டுகொண்டு தேவ சமூகத்திலே மூன்று வேளை ஜெபிக்கிறான். யாரால முடியும் அந்த காரியம்? உங்க நம்ம அதை வச்சுக்க தானியேல் போல கையெழுத்து போட்டாச்சு, இந்த சிங்கத்தேவியை கொண்டு போடப்படாது, உடனடியாக நினைவு தோட்டங்கள்லாம் வேறு எப்படியே போய்விடும். ஆனா அவருடைய வாழ்க்கையில் தான் முன்பு செய்தபடி, அதனால அந்த பழக்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை முறைகள் தேவனுக்கு ஏற்றபடி இருந்ததுனால் அதை மாற்றாதபடி தொடர்ந்து போய் தேவ சமூகத்திலே ஜெபித்ததனால வந்து சிங்கத்தோட வாய்கள் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய இதயம் கலங்காமல் இருந்தது. 1 Peter 2:9 சொல்லி வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவங்களை கொடுக்கப்பட்ட வேலை. ஒன்று வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து தேவனை பிரதிபலிக்கணும், என்னுடைய ஜாப் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. நாங்கள் வெளியில பேசுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறோம், ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கு வேலை இருக்கிறது. என்னவரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்த வசனத்துக்கு வந்து யாக்கோபு 2:5 வந்து, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்கியத்தை நான் நீங்களும் சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்குமா? அப்ப வரக்கூடிய பெனிஃபிட் வந்து எனக்கு உங்களுக்கு வரக்கூடிய என்ன லாபம்?
தேவனை அடைந்திருக்க நாடுகளில் என்ன நாமம் எனக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுவது அவருடைய சந்ததியிலே சேரும்படி அவருடைய பிள்ளையா இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்கு முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்வது வந்து சத்தியத்தை அறிகிறதையும் அந்த விசுவாசத்திலே வளரும்படியாக இன்னொரு அருமையான பெனிஃபிட் வருகிறது எனக்கும் உங்களுக்கும். டைட்டஸ் 1:3 சொல்வது வந்து தேவ பக்திக்கு ஏதுவான காரியம் வருகிறது. காரணம் என்னவென்றால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய காரியத்துல அவர் நீதிய பொறுமையா இருந்து நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு உடை கொடுக்கிறதுனால வந்தான் தானியேல் அந்த காரியத்தின் நிமித்தம் வந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். அருமையான மாதவிகளை கேட்டுக்கிற நானும் நீங்களும் வந்து அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்களை வேதம் சொல்வது வந்து பைத்தியக்காரர்களை, ஞானமற்றவர்களை, வேதம் சொல்வது வந்து பலவீனமானவர்களை, இழிவானவர்களை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்க நானும் நீங்களும் அப்படித்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நானும் நீங்களும் அந்த நல்ல மனுஷனாக இருக்கிற நானும் நீங்களும் தேவனால் நீதிமான அறிவிக்கப்பட்ட நானும் நீங்களும் அவராலே நாங்கள் நடத்தப்படுகிறோம். அவரால் நடத்தப்படும் போது என்ன நடந்தாலும் விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான் கூட என்னுடைய இதயம் கலங்காம இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பல முறை சோதனை வந்தது. பெரிய பிரச்சனையை உருவாக்கி நேபுகாத் நேச்சரை போல உருவாக்கி அதை வணங்கி கொண்டு வணங்கும்படி கேட்டார்கள். அதில் கூட அவன் கலங்கவில்லை, அதோட நிற்கவில்லை. தினத்திலிருந்து வந்து சிங்க செவியிலே போட்டார்கள், அப்பொழுது கூட அவன் கலங்கவில்லை. கனவு வந்த பொழுது தரிசனம் வந்த பொழுது அதை விடை கொடுக்கணும் இல்லாட்டி தலைவிட்டு போன சொன்னது கூட அவன் அதிலே கூட கலங்கவில்லை. காரணம் என்னவென்றால் என் தேவன் என்னை விடுவிப்பார் நம்பி இருந்தான். அந்த இந்த மாணவர்களில் அவர் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கும் அவ்வளவு பிரச்சனை வந்த பொழுது எனக்கு வர்ற காரியம் எல்லாம் லேசான காரியம், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதெல்லாம் மிகவும் லேசான காரியங்கள். ஆனா அப்படி அந்த லேசான காரியத்துல கூட வந்து நானும் நீங்களும் வந்து சளைத்து போடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த மாணவர்களில் ஆண்டவரை என் இதயம் கலங்காம இருப்பதாக வரக்கூடிய நாட்களில் உங்க மூலம் ஒவ்வொருவர் மூலம் தேவன் காரியங்களை வைத்திருக்கிறார். அதை செய்வதற்கு தேவன் உங்களை எதிர்பார்த்திருப்பதனால்தான் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது, சபைகளை கொடுத்தது, அந்த சபையில அமரும்படி நீங்கள் ஞானசாமி எடுக்கும் எல்லா சொல்ல காரணம் வந்து தேவன் அதை உருவாக்கும்படியா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நானும் நீங்களும் வந்து எங்களுடைய சூழ்நிலைகள் என்னை சேர்ந்திருக்க காரியங்கள் என்னை ஒருபோதும் அசைக்காதபடியானவரை நான் உமக்கு தொடர்ந்து ஓடத்தக்கதாக என கிருபதாரம் இந்த மாறுகள் கேட்கும் போது தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்க. நான் போற வழியை நீங்க அறிந்து அறியவில்லை, ஆனாலும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன்னு சொன்ன தேவன் உங்களை இந்த மாறுபட நிலப்படுத்துவாராக. இன்னும் ஒரு மனுஷனுடைய நான் சுருக்கு பேகமா கடத்துல வாங்கிங்க. புதிய ஏற்பாடுல வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச மனுஷன் ஸ்டீவான் வந்து ஸ்டீவன் சொல்லப்பட்ட ஒரு மனுஷன். இதை குறித்து நீங்க எல்லோரும் கேள்விப்பட்டிருந்தாலும் வந்து சொல்ல வாங்கிக்கிறேன். இவனை குறித்து ஆறாம் அதிகாரம் அப்போஸ்தலனுடைய ஆறாம் அதிகாரத்திலே நிறைய காரியம் அவருடைய நல்ல குணங்களை பற்றி போடுவான். தேவனத்தில் எப்படி இருந்தான் என்பதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. வேற சொல்வது வந்து ஆறாம் அதிகாரம் 5 வசனம் சொல்வது வந்து அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருந்தான். அவர் தேவன் அடைக்கிற மனுஷனுக்கு அந்த காரியங்கள் தேவையான காரியங்கள், எனக்கும் உங்களுக்கும் தேவையான காரியங்கள். பரிசுத்த ஆவி நிறைவு வருவதற்கு என்னென்றால் எங்களுக்கு பெலடைவதற்காக. முதலாம் அதிகாரம் 8 வசனம் சொல்றது, முதலாம் அதிகாரம் 8 வசனம் சொல்வது வந்து பரிசுத்தாவி வரும்போது நீங்க பலனடைவீங்க. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேலைகள்ல நாங்கள் செயலிருக்கிற வேலைகள் அந்த பலம் எனக்கும் உங்களுக்கும் வருகிறது. அப்ப இங்க சேவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக இருந்தான். மூன்றாம் வசனம் சொல்றது, ஆறாம் அதிகாரம் 3 வசனம் சொல்றது வந்து அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனாக நற்சாட்சி பெற்றிருந்தான். 10 வசனம் சொல்றது வந்து அவன் பேசுகிற வார்த்தையை ஒருவரும் எதிர்த்து பேச முடியாதபடி அவ்வளவு தேவனுடைய ஞானத்தினாலே நிறைந்திருந்தான். 8 வசனம் சொல்றது வந்து வல்லமை நிறைந்திருந்தனால் வந்து ஆவியாவுடைய வல்லமை நிறைந்திருந்தால் வந்து அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான் போட்டிருக்கு. அதே 6 அதிகாரம் 15 வசனம் சொல்றது வந்து அவனுடைய முகம் தேவ தூதனை போல இருந்ததான். அது தேவனை பிறந்த காரணம் வந்து சோர்வு கிடையாது. நான் முதலே சொன்னேன் இதயம் கலங்காமல் இருக்கும் போது முகம் தேவதூதனை போல சந்தோஷம் ஆக சமாதானமாக இருக்கின்றது. ஒரு சோர்வு கிடையாது, ஒரு உற்சாகம் செயலிழந்து போயில்லை. அதோட மாத்திரமல்ல சந்தோஷத்தை அடைந்த பொழுது அவனுடைய முகம் தேவதூதனை போல் இருந்ததுதான். 7 அதிகாரத்தை நீங்க வாசி அதுக்கு அடுத்த அதிகாரம் நீங்கள் வாசிங்கண்டா ஒரு பெரிய தரிசனம் நிறைந்த மனுஷனாக இருந்தான். தேவன் எல்லாருக்கும் தரிசனங்கள் கொடுத்திருக்கிறார், உங்க குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களோட தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்திருக்கிறார், சபைக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப தரிசனம் இல்லாதவன் இடரை விழுவான் வேதம் கூறுகிறது. அப்ப ஒரு தரிசனம் நிறைந்த மகனாக இருந்தான். 60 வசனத்திலிருந்து 7 அதிகாரம் 60 வசனத்திலிருந்து வந்து அவன் அன்பினால் நிறைந்திருந்தவன், தன்னை கொலை செய்யப்படும் போது கூட இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய பெரிய அன்பு இருந்த மனுஷனா இருந்தான்.
என்னுடைய கேள்வி எல்லாம் அவன் மூலம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று 6-ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது நீங்க பார்த்துக்கொள்வீங்க. தேவன் கொண்டு வந்த காரியத்தை, அவர் அழைத்த காரியத்தை நிறைவேற்ற ஒரு பெரிய பாத்திரமா இருந்தார். ஆனா நடந்த காரியம் என்ன? அவனை இரத்த சாட்சியாக மறித்தான் என்று போட்டிருக்கிறார். அப்ப கேள்வி இப்ப நமக்காக தான், ஆண்டவரே நீர் அழைத்தீர், இதயம் கால் கூடான்னு சொன்னீர், ஆனா இரத்த சாட்சியாக மறிக்கும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏன் நடந்த காரியம்? ஆனா எனக்கு உங்களுக்கு அப்படி காரியம் நடக்க போறது கிடையாது, கண்டிப்பா நடக்க போறது கிடையாது. அன்லஸ் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி சில இடங்களுக்கு நான் போக போறேன் அனுப்பி விட்டா உங்களுக்கு நடக்கப்படும். ஆனா இங்க இஸ்லாம் தேசத்துல அந்த காரியம் நடக்க போறது கிடையாது. ஆனா வேறு சொல்லுக்கு வந்து அவன் தன்னை ரத்த சாட்சியாக மதிக்கும்படி ஒப்பு கொடுத்தான்னு போட்டிருக்கு. அது காரணம் வந்து வேதம் அழகா சொல்றது வந்து என் நாமத்தினால் நீங்கள் எல்லோராலையும் பாதிக்கப்படுவீர்கள். ஆனா முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். சாதாரண காரியத்துக்கு நானும் நீங்களும் சோர்ந்து போயிருப்போமா? இருந்தால் இன்னொரு ரட்சிப்பு வருகிறது எனக்கு உங்களுக்கு தேவன் வரும்போது அந்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடுவோம். இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள உண்மைதான், ஆனா முடிவு கடைசி முடிவு பரியந்தம் அவருடைய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, சோர்வில் இல்லாதபடி பலத்தர் ஓடுற பிள்ளைகளுக்கு தேவதூதர் வந்து கடைசி முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கையில நானும் நீங்களும் அவருடைய வீட்டாராக இருப்போம் என்று வேதம் கூறுவதே வேறியல். அப்படி வீட்டாரா இருக்குவது அவருடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவை அழகக்கூடியதாக தேவன் ஆக்குகிறார். காரணம் என்னென்றால் வேதம் அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 7-ஆம் அதிகாரம் 56-ஆம் வசனத்தை எனக்கும் உங்களுக்கும் பரிந்து பேசுகிறார்கள் பார்க்கிறோம். ஆனா உயிர் தெழுந்த பிற்பாடு நடந்த சம்பவம் இந்த ஒரே இடத்துல தான் தேவகுமாரன் மனுஷகுமாரன் எழுந்திருந்து அவருடைய மகிமையோடு எழுந்திருந்து அவனை வரவேற்கான்னு போடுங்க. ஏனென்றால் இந்த உலகத்துல வரக்கூடிய பாடுகள் எங்களை ஒன்றுமே செய்ய போவது கிடையாது. அதான் முதலே சொன்னேன், அதனால வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே ஒருவன் எவன் ஒருவன் தன்னை மனுஷன் முன்பதாக உயர்த்தி தன்னை பேசுகிறானோ அவன் தேவதூதர்களுக்கு முன்பாக உயர்த்த வேண்டும். இயேசு தன்னுடைய வாயில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போது காரியங்கள் வரும்போது நானும் நீங்களும் வாயில மூடிக்கொண்டிருக்கிறோம். எல்லா காரியமும் தேவனுடைய வாழ்க்கை கேட்டபடி பசுக்காவை நிறைவு ஞானம் நிறைந்தவன் அறிவுள்ளவன் வார்த்தை விருத்தி அடையும்படி காரியங்கள் செய்தவன். ஆனாலும் வந்து இரத்த சாட்சியாக மறுத்தது காரணம் வந்து அங்கே காரணத்தை பார்க்கிறான் வந்து தேவன் தன்னை வரவேற்கும்படியா எழுந்திருக்க தன்னுடைய கண்களாலே பார்த்ததுனால வந்து அது எல்லாவற்றையும் மறந்து என்ன காரியம் நடந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார், இதோ உங்களை நான் திக்கற்றவராகிட்டேன், நான் நிச்சயமாக வருவேன், உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் சொல்லி வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது காரியம் நீங்க நினைச்சுக்கலாம் வந்து அந்த நேரத்துல வந்து ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லப்படும் போது வந்து இயேசு எங்கேயோ போய்விட்டார்னு சொல்லி இல்லை, அதுக்கு பதிலாக வந்து அவருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. அதனால் தான் அந்த கல்லறிந்து அவனை கொலை செய்கிற வேளையில கூட அவர் ஜெபிக்கிறான். எந்த மனுஷனுக்கு ஜெபிக்க முடியும்? இயேசுவை விட்டுறவில்லை. ஏன்னா இயேசு அதுக்காக தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட தேவனாக இருந்தார். அதனால வந்து பிதாவே அவர் செய்வது என்னது அறியாதபடி செய்கிறார்கள் அவரை மன்னியும் என்று இயேசு ஜெபித்தார். அதுக்கு காரணம் உண்டு. ஆனா ஸ்தேவான் ஜெபிக்கிறான், அதே ஜெபம் தான் ஸ்தேவான் ஜெபிக்கிறார். அது எது எப்படி வந்தது? காரணம் அவனை கிருபை சூழ்ந்து கொண்டது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது அவருடைய அன்பு நிறைகிறது. அந்த இடத்துல வந்து மன்னிக்கிற சுபாவங்கள் தேவன் சமூகத்துல கடந்து வருதனால் வந்து அந்த நாட்களில் அவர் பிடிக்கப்பட்ட பொழுது அழகா சொல்றான் வந்து நான் ஆசையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தின் நிமித்தம் அவளை மன்னியும் என்று சொல்கிறான். பவுல் ஒரு வார்த்தை அழகா சொன்னார் பிலிப்பியர் அதிகாரத்தில் வந்து நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாக தொடர்கிறேன். எப்பொழுது நானும் நீங்களும் தேவனுடைய அழைப்பை அல்லது தேவனுடைய ரட்சிப்பை ஆசையாக விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் இதயம் கலங்காதபடி இருப்போம். இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு ஜனங்கள் சூழ்ந்திருந்தது அந்த வேளையில வந்து எல்லாரும் வந்து கோபத்தோட பார்த்துக் கொண்டிருக்கும் போது வல்லமையாக வந்து அவன் தன்னை குறித்து கவலைப்படாதவனாக எதற்காக நான் வந்தேனோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று
பவுல் சொன்ன வண்ணமாக தன் ஆசையாக தொடர்பேன்னு சொல்லி அந்த காரியத்தை அவன் செய்து முடித்தான். அது காரணம் என்னென்றால், நான் நீங்கள் செய்ய முடியாத காரணம் என்றால், என்றைக்கு நானும் நீங்களும் வந்து மற்ற விசுவாசிகள் அல்ல மற்ற மனுஷர்கள் ஒத்து அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கிற விசுவாச அளவில் நாங்கள் ஆசையை விட்டு விடுகிறோம், தேவனத்த ஆசைகளை விட்டு விடுகிறோம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில வந்து பவுலுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது சேவனுடைய வாழ்க்கையிலும் சரி அவன் தன்னைக்குள்ளே தன்னை யோசித்து பார்த்தான். பல தடவைகள்ல பவுல் சொல்றாரு, நான் பாவிகளிலும் பிரதான பாவி, பெரிய படிச்ச மனுஷன், வசதியுள்ள மனுஷன், தன்னைக்குள்ளே தன்னை யார் என்று பார்த்துக் கொள்கிறான். இரண்டாவது, அவன் தன்னை இயேசுக்குள்ளே யார் என்று பார்க்கின்றான். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் யார், அதை பார்த்ததுனால தான் வந்து இன்றைக்கு வந்த அந்த காரியத்தினால் வந்து ஸ்தேவான் அமைதியாக இதயம் கலங்காதபடி அதை ஒப்பு கொடுத்தான். மூன்றாவது காரியம் வந்து, அந்த நாட்கள்ல வந்து சுவிசேஷம் வந்து லிமிட்டடாக இருந்தது. எருசலேமுக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் போய்கொண்டிருந்தது. அவருடைய வசனம் சொல்லுங்க வந்து மத்தேயு 28 அதிகாரம் வந்து நீங்க கடைசி பூமியின் எல்லைகள் எல்லாம் போய் சொல்ல வேணுமாப்பா. அப்போஸ்தலனுடைய முதலாம் அதிகாரம் சொல்லும் வந்து ஆவியானவர் வரும்போது இங்க வெள்ளடைவீங்க, எருசலேமில சமாரியாவில யூதாவில உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லி ஆவியானவர் இயேசு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த ஆவியானவர் வரும்போது நாங்கள் அப்படி இருப்போம் என்று வார்த்தை தேவனுடைய வசனம் கூறுகிறது. அதனால அந்த எருசலேமில மாத்திரம் அந்த வசனம் அடங்கி இருந்த பொழுது வந்து தேவனுடைய திட்டத்தை தன்னை ஒப்புக் கொடுத்தான். அதனால் வேதம் சொல்லுது வந்து அடுத்த அதிகாரம் 8 வந்து தேவனுடைய வார்த்தை சமாரியாவுக்கு கடந்து சென்றது. காரணம் என்ன? அவன் ரத்த சாட்சியா மறைச்ச பொழுது பல பேர் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் கூட இந்த சீஷர்கள் சிதறப்பட்டு சமாரியா ஓடி போறாங்க. அங்கே தேவனுடைய வார்த்தை விருத்தி அடைகிறது, சபை பெறுகிறது, பக்தி வைராக்கியம் கொடுக்கிறார்கள். 10-11 அதிகாரத்தை பார்க்கும்போது அதே வார்த்தை வந்து புறஜாதிகள் மத்தியிலே செல்கிறது. அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அவன் தனியே ஒப்பு என்றைக்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். எந்த மனுஷனும் தேவனுடைய சித்தம் அழகாப்பானவே நரம்புகள் உருவாகட்டும் உன் சிந்தை என்னை மறக்க மாட்டவரே. என்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த காரியம் வந்து தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். சில சமயத்தில் பிசாசு செய்கிற காரியங்கள் தேவனுடைய ஊழியங்களுக்கு வழிகளை உண்டாக்குகிறது. அதாவது சவுல் அழகாக நினைத்தான் வந்து இவனை கொண்டு விட்டா பிரச்சனை முடிந்ததுன்னு சொல்லி, ஆனால் கொல்லப்பட்டது நிமித்தம் வந்து சிதறப்பட்டு வந்து சவர்கள் எல்லாம் பெருகும்படியாக தேவனுடைய வார்த்தை செல்லும்படியாக தேவன் பெரிய கிருபை கொடுத்தார். இன்னொரு முக்கிய காரியம் வந்து எந்த மனுஷன் அங்கே உடந்தையாக நின்றான், எல்லா போர் வீரர்களும் வேதம் சொல்லுது 7 சொல்லிட்டு வந்து எல்லா போர் வீரர்களும் வந்து தங்களுடைய உடைகளை கழட்டி சவருடைய பாதத்தறைகளை வைத்து விட்டு கல்லறுந்து கொன்றார்கள் என்று போட்டிருக்கு. அதே சவுல் வந்து 22 அதிகாரத்துல வந்து சாட்சியாக சொல்றான், யூத ஜனங்களுக்கு முன்பதாக எல்லாரும் வந்து அவனை பிடிக்க வந்து விட்டார்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று வந்த பொழுது வந்து அங்கே சொல்ற வார்த்தை வாசிங்க சிஸ்டர், 22 அதிகாரம் 20 வசனம், அப்ப சொல்றீங்க 22:20 உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது. உம்முடைய சாட்சியா யாருடைய? தேவனுடைய சாட்சியாக வந்த மனுஷன். நானும் நீங்களும் அதுக்கு அப்படித்தான் இருக்கிறோம், தேவனுடைய சாட்சியாக. உம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது இவர்கள் அறிந்திருக்கிறார்களே ஒருபோதும் அவனுடைய சிந்தையில் இந்த காரியம் எடுத்து போகப்படவில்லை. ஒரு அணியா எதுக்காக எடுத்து போகவில்லைன்னு சொன்னால், அந்த கொலை பண்ற நேரத்துல அவன் தன்னுடைய உயிரை விடுகிற நேரத்துல இதுவரைக்கும் சவுல் அந்த காரியத்தை கண்ணால் பார்க்கவில்லை. என்ன செய்தான்? பிதாவே இவர்களை மன்னியும், ஆண்டவரே இவர்கள் செய்கிற காரியத்தை நீ மன்னியும் என்று சொல்லி எதிர்த்து பேசாதபடி தன்னை முற்று முழுதாக தாழ்மையோட ஒப்பு கொடுத்த காரியத்தினாலதான் 9 வரும்போது தமஸ்குல இயேசு வந்து அவனை சந்தித்த பொழுது வந்து எல்லாவற்றையும் சிந்திப்பா நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளே யோசிச்சு பார்த்தேன், இதெல்லாம் சிந்தத்துனால வந்து சொல்றான், ஆண்டவரே நீ யா, இதோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே சவுல் வந்து பவுலாக மாற்றப்படுற காரியம் இந்த ஸ்தேவான் மூலம் நடந்திருக்கலாம் விசுவாசிக்கிறாங்க. இந்த காரியத்துக்கெல்லாம் வந்து தேவனுடைய சித்தம் செய்வதற்காக அவருடைய கிருபையினால் ஆண்டவரே என்னையும் உங்களையும் வளர்த்திருக்கேன். வேதத்தை அழகா சொல்லுது வந்து ஆவியிலே கொலை பண்ணப்படுது போது வேதம் சொல்லுது வந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை வந்து ரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதப்பா.
அப்ப நானும் நீங்களும் வந்து இன்னைக்கு ரத்தம் சிந்தி நாங்கள் மறிக்காவிட்டால் போல உங்களுடைய கண்ணீர்கள் உங்களுடைய ஜெபங்களை அவர் நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? தன்னை அவர் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவள் நிமித்தம் அவர் நிச்சயமாக நியாயம் செய்வார். அதனாலதான் ஆண்டவர் இந்த மாத வேளையில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் தேவானுக்கு விட எனக்கு வரப்போற கிடையாது, தானியில விட எனக்கு உங்களுக்கு வரப்போற கிடையாது. சாதாரணமான வாழ்க்கை பிரச்சனை வரும்போதெல்லாம் சோர்ந்து விடாதபடி தேவன் பலப்படுத்தும்படி அந்த மாதவர்களை விரும்புகிறார். வேற சொல்வது வந்து மெத்தை அதிகாரம் 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான செயல்களிலே உங்களை உங்கள் பேரில் பொய்ச்சாட்சி சொல்லுவீர்கள் என்றால் நீங்க சந்தோஷப்பட்டு கழி விடுங்க. அதான் செஞ்சு அவனுக்கு காரணம் பொய்யான வார்த்தை வந்தது வந்து சேவானுக்கு அதிலே களி குந்ததுனால வந்து அவனுக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவம் தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. உங்களை எல்லோருக்கும் தெரியும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில வந்து தோல்விகள் கலக்கங்கள் வருகிறதோ அந்த நாட்கள் அந்த நேரங்கள்ல வந்து விசுவாச ஓட்டத்துக்கு ஒரு பெரிய பிரேக் வருகிறது. அந்த பிரேக் பெரிய ஒரு வரும்போது வந்து நானும் நீங்களும் வந்து விசுவாசத்தை விட்டு விலகி விடும். அதனால்தான் இயேசு சொன்னார் அப்பா உனக்கு விதியம் கறங்குவது காரணம் நீ தேவன்ல விசுவாசம் இல்லை, நீ என்னென்ன விசுவாசம் இல்லை. அதனால இந்த ரெண்டு காலத்தை நீ செய்வாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில வந்து இதயம் கலங்காமல் இருக்க மாட்டேன். யோபுட வாழ்க்கையில ஒரே நொடிப்படுதல் அவனுடைய குடும்பம் அழிக்கப்பட்டது, 7 குமாரர்களும் 3 குமாரத்தையும் அழிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் போனது, அவனுடைய சுகம் போனது, எல்லாம் போனது. ஆனா வேத ஒரே ஒரு வார்த்தை வாசிக்க நான் விரும்புகிறேன் வாசிங்க சிஸ்டர், 15:16 வாசிங்க சார். யோபு 13:15-16 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று கூடாது. என்ன மனைவியும் கைவிட்டுட்டார், கூட நம்பியிருந்த நண்பர்களும் கைவிட்டாச்சு, ஆனா தேவன் மாத்திரம் கைவிடவில்லை என்று அவனுக்கு ஆணித்தரமான ஒரு பெரிய நம்பிக்கை. எப்படி இருக்க முடியும்? ஒரே ஒரு செகண்ட்ல எல்லாம் அழிஞ்சு போச்சு, சொத்து போச்சு, வீடு அழிஞ்சு போச்சு, பிள்ளைங்க அழிஞ்சு போனாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் முடிந்து விட்டது. ஆனாலும் வந்து என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா அவர் மேல் நான் நம்பிக்கை விசுவாசமா இருப்பேன். ஏனென்றால் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ரூபகாரம் என்பதற்கு சரியான அதாவது விளக்கம் என்னவென்றால் நான் அவருக்கு எடுத்து அவருக்கு முன்பாக ஆண்டவரே நான் போற வழிகளை நீங்க போற பாதைகளை உங்களுடைய கலக்கங்களை உங்களுடைய சோர்வுகளை உங்களுடைய பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக நான் எடுத்து சொல்லுவேன். ஏனென்றால் என்னை அவர்களை கொன்று போட்டால் யார் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் வந்து நான் அவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை ஒரு காலம் ஆண்டவரை நான் எடுத்து போட மாட்டேன். ஏனென்றால் என்னோட நீர் கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு கடைசிய பரியந்தம் உன்னோட கூட பிரச்சனை தேவன் வந்து அவரே அடுத்த வாசிங்க சார் அவரே என் ரட்சிப்பர் அவரே என் ரட்சிப்பர். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் வந்து முதல்ல தேவன நம்பிக்கையாரப்பா அந்த என்ன நம்பிக்கை என்ன அந்த நம்பிக்கை வந்து ரட்சிக்கணும் வரக்கூடிய நம்பிக்கை அவரே ரட்சிப்பா இருப்பதனால வந்து நிச்சயமாக தேவன் செய்து முடிப்பா. இன்னொரு வசனம் போட்டு யோபு 42:2 வாசிங்க சார் உற்சாகப்படுத்துறேன் ஆனா இதய கலக்கம் வரும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்து சோர்வுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தேவனை விட்டு விலகுவதற்கூடிய ஏதுவான காரியங்கள் வழிவகுக்கூடியதா இருக்கிறது. அது சரீரத்துல குறைவா இருக்கலாம், குடும்பத்துக்குரிய காரியமா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த அதில் கணவன் மனைவி காரியங்கள் அல்லது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது கூட பயனாளிகள் வேண்டும் என்று சொல்லிருக்கேன். எந்த காரியமா இருக்கலாம், எந்த காரியம் வந்து என்னையும் உங்களையும் வந்து தேவனை விட்டு பிரிக்காதபடி என்ன இவ்வளவு பெரிய வாக்குத்தம் கொடுத்தார். அவருடைய திட்டங்கள் அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வல்லமை அவருடைய செயல்கள் கொண்டா எனக்கும் உங்களுக்கும் முன்பாக இன்றைக்கும் இருப்பதனால் வந்து இந்த காரியங்கள் ஒருபோதும் என்னை உங்களையும் விட்டு விலகாதபடி இருக்கும்படியாக விரும்புகிறார். தேவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம், தானியுடைய வாழ்க்கையை பார்த்தோம், யோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து விசுவாசமா இருப்பீர்களா இருந்த பொழுது நானும் நீங்களும் அப்படிப்பட்ட காரியம் எனக்கு உங்களை வரப்போற கிடையாது. அந்த காலங்களில வந்து தேவங்களை வெலப்படுத்துவதனால நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன், கண்டிருக்க முடிவு உற்சாகப்படுத்துகிறேன். சூழ்நிலைகள் மாறினாலும் என்னுடைய வாழ்க்கையில
மாறாதவர் நம்மை அழைத்த அந்த இயேசு ஒருவரே. இந்த மாலைகளில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்ப உங்களுடைய கிருபையினாலே இவர்களை நீங்க சூழ்ந்து கொண்டீங்க. உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களை கிருபையாக இந்த ரட்சிப்பு கொடுத்தது. உம்முடைய நாமம் என்ற கிருபை ஆண்டவரே எங்களுக்கு இருக்கின்றது. நீர் கிருபையாக எங்களோடு இடைப்படுவதனால் இந்த மாணவனுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு விஷயங்களை ஆராய்ந்து நீர் பாடுமாண்டவரே, இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எங்களை ஒன்றும் செய்து போகாதபடி ஒரு விசை ஆண்டவரை எங்களை தாத்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் மாத்திரம் எங்கள் மத்தியில் இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறவராய் இருப்பதனால் தகப்பனே, உம்முடைய கரம் எங்களை தொடும்படியாக, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக நீர் அழைத்த அழைப்பு என்றைக்கு மாறாதிருப்பதனால் இந்த உலகத்தில் வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்களை ஒன்றும் செய்யாதபடி உம்மில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, தேவரில் விசுவாசம் வைக்கத்தக்கதாக, உம்முடைய வழிகளை அறிந்து, உம்முடைய சத்தியத்தை அறிந்து நீரே ஜீவனாய் இருப்பதனால் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிருபைதாய் பண்ணி கேட்க போறோம். வார்த்தையை கேட்ட அந்த சகோதரனே, சகோதரியே, வார்த்தையை கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னை அழைத்து உனக்கு எல்லா காரியமும் செய்த தேவனிடம் தொடர்ந்து நீ ஓடத்தக்கதாக, விசுவாசம் உள்ளவனா இருக்கத்தக்கதாக உன்னை தேவன் உருவாக்குவார். பாடலை பாடும் போது ஜெப சிந்தையோட நாம் இருந்து தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு இணையும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்பாவும் கிருபைகளாய் தாங்கி Thank you.
கலகத்தின் மத்தியில உன்னை காத்த கிருபை அன்பு சகோதரனே, பியாதியின் வேலையில உன்னை தூக்கி விட்ட கிருபை, உன்னுடைய சூழ்நிலைகள் மாறினாலும் உன்னை சூழ்ந்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை. உன் தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து உன்னை இன்றைக்கும் நிமிந்து நிற்கும்படி செய்தது அந்த தேவனுடைய கிருபை. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உம்முடைய சமூகத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன். நீர் மாறாத தேவனாய் இருப்பதனால் என்னுடைய இதயம் கலங்காதபடி, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், தடைகள் எது வந்தாலும் என் தேவன் நீர் கிருபை உள்ளவராய் இருப்பதனால் அந்த கிருபையை நினைத்து நாங்கள் ஓடத்தக்கதாக, அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே உமக்குள்ள இன்னும் கிட்ட சேரத்தக்கதாக என் கர்த்தர்கள் மேல் ஆண்டவரே நீர் கிருபையாய் இரக்கமாய் கடந்து வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஐயா, தேவனுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்படி இருக்கவில்லை. ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கவில்லை. ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவரே உலகம் கொடுக்கிற இந்த துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியில நாம் சோர்ந்து போகிற வேளைகளில உம்முடைய கிருபையை தூக்கி விடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கும்படியா நான் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என் இயேசுவுடைய வல்லமை கடந்து வரும்படியாகவும், சரீர குறைபாடுகள் அடுவரே சரீரத்தில் உள்ள எல்லா அவயவங்களும் சரியாக செயல்படும்படியாக, தேவ வல்லமை ஒவ்வொரு சரீரங்களையும் சூழ்ந்து கொள்ளும்படியாக என் இயேசுவேனுடைய வல்லமை உள்ள கரம் தொடட்டும் அப்பா. இந்த அருமையான அடுவரை மாலை வேளையில சோர்வுகளை கொடுக்கிற எல்லா மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், எதிரி கொண்டு வர எல்லா காரியங்களையும் இயேசுவே உம்முடைய சிலுவை அன்றில் நாங்கள் மறைத்து வைக்கிறோம். ஐயா, உம்முடைய பாதத்தண்டையில எங்களுக்கு வரக்கூடிய எல்லா பாரங்களையும் மறைத்து வைக்கிறோம். எங்களை விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் நீராய் இருப்பதனால் ஆண்டவரே நீர் வரும்போது உம்முடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளாக, மத்திய வானத்திலே என் தேவன் வரும்போது நாங்கள் கைவிடப்படாதபடி என் தேவனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, நீ சீக்கிரம் வருவேன் என்று சொன்னீரே, அந்த நம்பிக்கையோடு அந்த வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய வாக்கு தத்துவம் இன்றைக்கும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதனால் அதன்படி நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை பலப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேர் பேராக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். வழி தடப்பட்ட குடும்பங்களோடையும் கத்தனை கூட இருப்பீராக. வேலை சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கனுடைய கிருபையும் உடைய ஞானமும் உன்னுடைய அறிவும் ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பலப்படுத்தும். வேலை சில இடங்களில் ஆண்டவரே சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனை வந்தாலும் உண்மையிலே விசுவாசத்தை விட ஆண்டவர கத்திரதை பார்த்துக் கொள்ளுவார்கள் சிலத்தக்கதான பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ பரலோக ஞான பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். புதிய வருஷத்திலுடைய புதிய கிருபையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. மாலைகளில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எடுத்துக்கப்பா, கிருபை கொடுங்க, காத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறவங்க அன்பின் தரத்தன் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் கிவனிடம் இயேசு கிறிஸ்து வரும் வரை நம்மளுடன் இருப்பதாக. ஆமென். பதியாவுக்கு நன்றி.